ரொம்ப முக்கியமான ஒரு பாடம் பார்க்கலாம். ஸோ நம்ம ஆல்ரெடி சகோதரர்கள் இந்த பாடம் என்ன பண்ணிருக்காங்க கேட்டிருப்பாங்க. ஸோ நீங்கள் புதுசாக வரவங்க இதை கொஞ்சம் பயன்பெறணும்னா திரும்பவும் நான் அந்த பாடத்தை எடுக்கிறேன், அதை கேளுங்க. ரொம்ப ரொம்ப ஹைலி இம்பார்ட்டண்ட்டான ஒரு கான்செப்ட். உலகத்தில் தேவன் படைத்த படைப்புகளே இது சிறந்த படைப்பு நீங்கள் நினைக்கிறீங்க? கரெக்ட் பாருங்க, தேவன் படைச்சா எல்லாமே சிறந்தது தான். ஆனா மனுஷன் ஏன் தேவனுடைய படைப்புல ஒண்ணு தாழ்ந்தது ஒண்ணு சிறந்தது நம்மளால கிளாஸிஃபை பண்ணவே முடியாது. அதுக்கான சிறப்பு இருக்குது. ஆனா ஏன் பர்டிகுலரா மனுஷனை வந்து அந்த சிறப்பு ஒரு நிலைமைக்கு கொண்டு போயிடுறோம் அப்படின்னா, மனுஷன் மட்டும்தான் தேவனை பிரதிபலிக்க முடியும். அதுதான் அதனுடைய தத்துவம், சிறப்பு. வேற ஏதாவது என்ன பண்ண முடியாது, தேவனை என்ன பண்ண முடியாதுன்னா பெருசாக பிரதிபலிக்க முடியாது. ஆனால் தேவனை பற்றி தேவனுடைய வல்லமையை புரிஞ்சிக்க முடியும். படைப்புகளில் இருந்து என்ன பண்ணுன்னா தேவனுடைய வல்லமையிலெல்லாம் புரிஞ்சிக்கலாம். இப்போ யோபு எடுத்துக்கிட்டிங்கன்னா தேவனை புரிஞ்சது பல வழிமுறைகள்லாம் இருக்குது இல்லையா. யோபு எடுத்துக்கிட்டா அவர் எக்ஸ்பீரியன்ஸ் வழியாக போய் தேவனை புரிஞ்சிக்கிட்டாரு. தேவன் கொடுக்குற எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்து கொடுத்து யோபு என்ன பண்ணால் ஸ்திரப்படுத்தி கடைசியாக அவர் பிரம்மாண்டத்தை முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துறாரு. எப்படியும் தன்னுடைய படைப்புகளை சிருஷ்டியை கொண்டு வந்து முன்னாடி நிறுத்துறாரு. நான் இதை வட்டமைக்கல் நீ எங்கே இருந்தான்னு கேட்பாரு. நான் அதன் ஆழங்களையும் ஊற்றுக்கண்களையும் நான் அளவு பிடிக்கும் போது நூல் பிடிக்கும் போது நீ எங்க இருந்தாய் அப்படின்னு கேட்பாரு. அப்பதான் யோபுக்கே புரியும், ஓ நம்ம வேஸ்ட் போடுறது எதுவுமே தெரியாது போடுது நமக்கு அப்படின்னு சொல்லி அப்பதான் யோபு ரியலைஸ் பண்ணுவாரு. அதே மாதிரி தான் தாவீது சொல்வார், வானங்கள் உங்களுடைய கரத்தின் கிரியை என்ன பண்ணுது, மகிமையை வெளிப்படுத்துது அப்படின்னு சொல்லுவார். இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துல வந்து தேவனுடைய கிரியைகள், அதனுடைய அற்புதம், தேவன் யாருன்றதை நம்ம உணர முடியும், புரிஞ்சுக்கொள்ள முடியும். ஆனா இப்ப தேவனுடைய சித்தத்தையும் தேவனுடைய சிந்தனையவே சுமந்துகிட்டு இருக்கிற ஒரு உயிரினம் பூமியில்னா அது மனுஷன்தான். நீங்க இது ரொம்ப ஜாக்கிரதையா புரிஞ்சுக்கணும். ஏன்னா எதையே சுமந்துட்டு நம்ம போயிட்டு இருக்கிறோம், தேவனுடைய பிளானும் நம்ம கிட்டே இருக்குது, சித்தம், அவருடைய சிந்தனையவே நாம என்ன பண்றோம், சுமந்துகிட்டு இருக்கிறோம் அப்படின்றதுதான் இங்க முக்கியம். இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் நிறைய பேர் இது இந்த பாயிண்ட் புரியாம உலகத்தை என்ன சொல்லுவாங்க, குப்பை அப்படின்வாங்க. உலகத்தை என்ன சொல்றாங்க, குப்பை. நான் ஒரு புழு, பைபிள்ல நம்ம ஒரு சில வசனம் இருக்குதான், நான் அது நம்மளை தாழ்த்திக்கிறதுக்கு தான் சொல்லணுமே தவிர சும்மா மேம்போக்க என்ன பண்ண கூடாது. சொல்லுங்க, நான் குப்பு, நான் ஒரு புழு, அப்புறம் நாமெல்லாம் வேஸ்ட்டு, இது இதெல்லாம் உலகம், இதெல்லாம் உலக ஆசை, உலக இச்சை அப்படிலாம் நிறைய சொல்லுவாங்க. என்னன்னே தெரியாம சொல்லிடுவாங்க. ஆனால் ஒரு விஷயத்த நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் தெளிவா, இந்த உலகம் பூமியும் அது நிறைவும் கர்த்தருடையது. கர்த்தர் என்ன பண்ணியிருக்காருன்னா ரொம்ப அழகாகவும் அதை அற்புதமாகவும் வடிவமைச்சிருக்கார். அதே மாதிரி மனுஷனையும் ரொம்ப அழகாகவும் ரொம்ப அற்புதமாகவும் என்ன பண்ணியிருக்காரு, டிசைன் பண்ணியிருக்காரு. இப்போ தேவன் படைப்பில் இங்கே என்ன இல்லைன்னா பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த படைப்புக்கு சுயாதீனம் கொடுத்து அந்த சுயாதீனத்தில் அது இயங்கும் போது அதால் ஏற்பட்ட விளைவு தான் இப்போ நாம் இப்படி இருக்கிறோம் இல்லைங்களா. ஓகே, இப்போ திரும்ப ஏன் இவ்வளோ வீடுகள் இவ்வளோ பில்டப் அப்படின்னா அந்த பாயிண்ட்டுக்கு வரப்போகிறோம். இப்போ மனுஷன்னா யாருன்னு கண்டுபிடிக்கிற ஆதாம் தேவசாயில உண்டாக்கப்பட்டார். ஆதாம் வேற மனுஷன் எப்படி இருப்பான் பாக்குறதுக்கு, தேவசாயலா இருக்கிறான். இப்ப நம்ம மூஞ்சி எல்லாம் பார்த்தா தேவசாயல் மாதிரியே தெரிஞ்சு மனுஷன் தேவசாயலா உண்டாக்குனா. சரி, அதுதான் எழுந்துட்டானே கிறிஸ்து வந்தார் சரிங்களா. சரி, இப்ப நான் யார், நீங்க யாரு அப்படின்றத நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? பொதுவா நம்ம எல்லாம் மனுஷர்கள், ஆனா எல்லா மனுஷருக்கும் ஒரே விதம் இருக்கான்னா அப்படி கிடையாது. கடவுளோட பிரம்மாண்டம் அதுதான், இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டைப்பு. எல்லாருமே நிச்சயமா ஒரே டைப்பா இருக்க வாய்ப்பு இல்லை. நானும் என் பையனும் இருக்க ரெண்டு பேரும் என்னவா இருக்க வாய்ப்பு இல்லை, ஒரு டைப்பா இருக்க வாய்ப்பு இல்லை, ஒரு டைப்பா வேணா இருக்கலாம் இல்லைங்களா. ஸோ அதனால மனுஷன் யார், தேவன் மனுஷன் கிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்கிறார், மனுஷன் எப்படி இயங்குறான், அவன் தன்மை என்ன அப்படின்றத பார்க்கணும்.
இதுதான் பார்க்க போறோம். சோ அதுக்கு நாம இன்னைக்கு பார்க்கக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னா புது சிருஷ்டி அப்படின்ற தலைப்புல நம்ம நிறைய பார்க்க போறோம். சோ இந்த புது சிருஷ்டி அப்படின்ற தலைப்புல இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா, மனுஷன் அவனை எப்படி சிருஷ்டித்தார், அவனுக்குள்ள புது சிருஷ்டி எப்படி டெவலப் ஆக போகுது, இதுதான் நம்ம என்ன பண்ண போறோம் பார்க்க போறோம். கொஞ்சம் நல்லா நீங்க கவனம் செலுத்தணும். நீங்க புது சிருஷ்டினோடனே உடனே நீங்க பழைய சபையில சொல்லுவாங்களே புது சிருஷ்டி என்றால் இப்படி அப்படிலாம் நாங்க சொல்ல போறதே கிடையாது. புது சிருஷ்டி என்றால் இப்படி இருக்க வேண்டும், அப்படி இருக்க வேண்டும், புது சிருஷ்டினா இப்படி இருக்கணும், அதெல்லாம் எதுவும் இல்லை. புது சிருஷ்டின்னு என்ன எதிர்பார்க்கிறார், அதுக்கான வழி என்னன்றதை இப்ப நம்ம பார்க்க போறோம். வேற மாதிரி சொல்லணும்னா, நமக்கு இவ்வளவு நாள் நம்ம வீட்டுல எல்லாம் நம்ம வந்து வகுப்புலாம் பார்த்தோம் இல்லையா, அதெல்லாம் எதுக்காக அப்படின்னா ஒரு சின்ன செய்தி தான் நமக்கு வந்துருக்குது. அதெல்லாம் என்னது, தகவல், செய்தி, தேவனை பற்றின செய்தி தகவல். அந்த தகவல் வெடிச்சுட்டு நம்ம இப்ப என்ன பண்ணோம், அடுத்த லெவலுக்கு போயிடணும். அந்த அடுத்த லெவலுக்கு போறதுன்றது நம்ம லைஃப் ஸ்டைல அப்படியே டிசைன் பண்ணி அந்த மாதிரி வாழ்றது தான் அடுத்த லெவல். அந்த அடுத்த லெவலுக்கான ஒரு ஸ்டார்டிங் படிக்கிட்டு தான் இந்த பாடம் கூட நம்ம என்ன பண்ணலாம், நீங்க புரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? சரி, அப்படி என்ன புது சிருஷ்டி அப்படின்னு பார்க்க போறீங்கன்னா, இந்த புது சிருஷ்டி அப்படின்ற ஒரு பாயிண்ட் பார்க்கும் போது முதல்ல எதை புரிஞ்சுக்கணும்னா, பழைய சிருஷ்டி அப்படின்னு சொல்லக்கூடிய மனுஷன் யாரு புரிஞ்சு, ஏன் இதை நம்ம இவ்வளோ புரிஞ்சிக்க வேண்டியது இருக்கு அப்படின்னா, நீங்க பல பேர் நாட்டில் உலகத்துல நான் புது சிருஷ்டியா வாழ்றேன், நான் ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்றேன், ஆவிலே நிறையிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லி என்ன பண்றாங்க, ஸ்ட்ரைட்டா ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்றன்ற வந்துட்டாங்க. வந்துட்டு எப்படி வாழ்றதுன்னு என்ன ஆகல தெரியல. ஸ்பிரிச்சுவல் லைஃப்னா என்ன கேளுங்க யாரையாவது ஒருத்தர், நான் நிறைய கதை சொல்லுவாங்கன்னா நமக்கு புரியாது. ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி வாழ்றது, ஆவிக்குரியவன்னா யாரு, எப்படி இருக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு டெஃபினேஷன் கொடுக்கறதே தயங்குவாங்க. அப்ப நம்ம என்ன பண்ணா, இந்த ஆவிக்குரிய லைஃப், ஸ்பிரிச்சுவாலிட்டி எல்லாமே பிராக்டிக்கல்ல தான் இருக்கே தவிர எதுல எல்லாம் ஒரு மேஜிக்கல் லைஃப் கிடையாது. ஸ்பிரிச்சுவாலிட்டி என்னது, ஒரு ஆவிக்குரிய லைஃப் என்னதுன்னா பிராக்டிக்கல் லைஃப் தான் ஆவிக்குரிய லைஃப். அப்போ நீங்க பிராக்டிக்கல் லைஃப்ல நீங்க வாழ்ற அந்த கிளியரன்ஸ், அந்த லைஃப் நீங்க புரிஞ்சுக்கிட்டு வாழ்ற அந்த வாழ்க்கை தான் என்ன அப்படின்னா ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையை தவிர, நாம ஆவிக்குரிய வாழ்க்கை மாம்சத்துக்குரிய வாழ்க்கை ரெண்டா பிரிச்சு வச்சிருக்கிறோம். அப்படி வைக்கவே கூடாது. நான் சொல்ற வேலை, நிறைய பேர் கிறிஸ்தவர்களுக்கு சொல்லக்கூடிய கிறிஸ்டியன்ஸோட உபதேசம் ஆவிக்குரிய வாழ்க்கை மாம்சத்துக்குரிய வாழ்க்கை பிரிச்சு வச்சிருக்காங்க. இப்ப கேள்வி, மாம்சத்துக்குரிய வாழ்க்கை என்ன புரியுது, மாம்சத்துல வாழணும், ஆவிக்குரிய வாழ்க்கை எங்க போய் வாழ்வீங்க, மாம்சத்துல தானே வாழணும். மாம்சத்துக்குரிய வாழ்க்கைன்னா என்ன, சாப்பிடுறது, தூங்குறது, அப்புறம் கோவம் வந்தா சண்டை போடுறது, ஏமாத்துறது, இச்சை கொள்றது அப்படின்னு டிசைன் பண்ணி வச்சிருப்பாங்க. இதெல்லாம் என்னது, மாம்சத்துக்குரிய வாழ்க்கை. ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு டிசைன் பண்ண சொல்லுங்க, அப்படியே தேவலோகத்தில் இருக்க மாதிரியே இருக்கிறது, தேவ சிந்தையிலேயே இருக்கிறது, தேவனை அப்படியே அப்படியே இப்படியே தான் சொல்லுவாங்க. அதுக்கு மேல ஒரு லெவல் போகாது. ஆவிக்குரிய வாழ்க்கை என்ன, எங்க வாழ்வீங்க, தனியா வானத்துல போய் வாழ்ந்துட்டு வருவோமா ஆவிக்குரிய வாழ்க்கை, தனியா வானத்துல போயிட்டு வாழ ஆவிக்குரிய ஒரு அரை மணி நேரம் வாழ்ந்துட்டு அப்புறம் இறங்கி வந்து மாம்சத்துக்குரிய வாழ்க்கை வாழ முடியுமா, அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. ஸோ நம்ம லைஃப் ஆவிக்குரிய வாழ்க்கை மாம்சத்துக்குரிய வாழ்க்கைன்னு பிரிக்கவே முடியாது. மாம்சம் ஒன்று தான், இதுதான். இந்த சரீரம் ரொம்ப 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 முக்கியம். யாருக்கு, யாருக்கு, கரெக்ட், தேவனுக்கு. நமக்கு முக்கியம்தான், ஆனால் தேவனுக்கு அதை விட இது ரொம்ப முக்கியம். எதே இந்த சரீரம் அவர் அப்படிதான் சொல்லியிருக்கிறார். அந்த வசனங்களை நம்ம பார்க்க போகிறோம். தேவனுக்கு இந்த சரீரம் ரொம்ப முக்கியம்னு சொல்லி, அப்போ இந்த சரீரம் தேவன் விரும்புகிறார், ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த சரீரம். அப்ப இந்த சரீரம் இருந்தாதான், இந்த மாம்சமாகி இந்த சரீரம் தேவன் நமக்கு கொடுத்துருக்காது, இருந்தாதான் இந்த சரீரத்துல நம்ம என்ன வாழ்க்கை வாழ முடியும், ஸ்பிரிச்சுவல் லைஃப் அப்படின்னு சொல்றது இதுலதான் வாழ முடியும். கரெக்டா, இதுலதான் வாழ முடியும். நான் இன்னும் சப்ஜெக்ட்ல போல, ஆனா ஒரு பேசிக் ரெடி பண்ணிட்டு உள்ள போறேன். இன்னைக்கு கொஞ்சம் எவ்வளவு நேரம் ஆகும் தெரியாது, பட் ஆனா பாதிதான் பார்க்க முடியும் பாடம். ஒரு பேசிக் அந்த லெவல் ரெடி பண்ணிருக்கோம். இப்ப சில உபதேசங்கள், அப்போ இந்த மாம்ச சரீரத்துலதான் என்ன வாழ முடியும், ஆவிக்குரிய வாழ்க்கை வாழவே முடியும். மாம்சம்லாம் நான் வெறுக்கிறேன், மாம்ச சரீரம் வேண்டாம் ஆன்னு பெரிய ஞானி மாதிரி பேசுனீங்கன்னா என்ன, எதுவும் வாழ முடியாது. உங்க ஆவிக்குரிய லைஃபே கிடையாது, கேள்விக்குறி ஆயிடும். அது உங்களே நாமளே ஏமாத்திக்கிற வேலை. அதெல்லாம் கிறிஸ்தவர்கள் அப்படி என்ன, இது கேட்கறதுக்கு நல்லா அவன் பரிசுத்தமா தெரியும், அதனால மயங்கிருவாங்க. அப்பா என்ன பரிசுத்தமா வாழ்க்கை பத்தி பேசுறாருப்பா, ஆனா நடைமுறையில் என்ன இல்லை, அது சாத்தியம் கிடையாது. இயேசு கிறிஸ்து இந்த மாதிரி நடைமுறை சாத்தியம் இல்லாத எதையுமே அவர் பேசல, அதை நல்லா நீங்க விளைவிக்கணும் இல்லையா. அவர் பேசினதான் நம்ம ஆளுங்க நடைமுறைக்கு சாத்தியம் இல்லாத அளவுக்கு மாத்தி வேற மாதிரி போயிட்டு இருக்கிறாங்க.
அப்ப என்ன பண்ணுனா ஒரு பேசிக் ஃபண்டமெண்டல் என்ன புரிஞ்சீங்கன்னா இந்த சரீரம் ரொம்ப ரொம்ப முக்கியம். தேவனுக்கும் எனக்கும் இந்த சரீரம் தான் முக்கியம். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். பாவ சரீரம்னா ஆமா இது பாவ சரீரம் தான், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. நாம் பாவ சரீரம் தான், ஆனாலும் இந்த சரீரம் தேவனுக்கு தேவைப்படுது, எனக்கும் தேவைப்படுது. இந்த சரீரம் நான் வாழ்றதுக்கு இது கூடாரம். இதே சரீரத்துல தேவன் வந்து வந்தா அது கோவில். த டிஃபரண்ட். எனக்கு இது கூடாரம், ஆனா இதே சரீரம் தேவனுக்கு என்னவா இருக்குது? ஆலயமா இருக்குது. அப்போ தேவன் நம்ம சரீரத்தை ஆலயமா பாக்குறாரு, நாம இதை கூடாரமா பார்த்துட்டு இருக்கிறோம். நம்ம சொந்த சரீரத்தை நம்ம கூடாரமா பாக்குறோம், நம்ம சொந்த சரீரத்தை தேவன் ஆலயமா மாத்துற பாக்குறாரு. இதெல்லாம் டிஃபரன்ஸ் இருக்குது. இதெல்லாம் நம்ம வருங்காலத்துல நிறைய பார்க்க போறோம். பட் அதுக்கான பேசிக் ஃபண்டமெண்டல் இன்னைக்கு கலெக்டிவா நிறைய பேர் வந்ததுனால அதை பார்த்துட்டோம்னா ஒவ்வொரு பீரியட்ல போக போக லிங்க் பண்ணிக்கலாம். இந்த டாபிக் சப்ஜெக்ட் எப்போ வந்தாலும் நீங்க ஆட்டோமேட்டிக்கா லிங்க் பண்ணிக்கலாம். அப்போ சரீரம் ரொம்ப தேவைப்படுது. இது நமக்கு இது ஒரு கூடாரம். நான் வந்து இங்க வாழ்றேன். இப்ப அகஸ்டினாகி நான் இந்த சரீரத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறேன். யாரை மகிமைப்பட? தேவனை மகிமைப்படுத்துறது. தேவனோட திட்டத்தை சுமந்து, தேவனோட சிந்தனையை சுமந்து. அடுத்தது நம்ம தேவன் என்னுடைய சிந்தைய தேவ சாயலுக்கு மாத்தும் போது அது தேவனுடைய ஆலயமா இது நான் புரிஞ்சுக்கிறேன். இதெல்லாம் பாயிண்ட்ஸ் இல்லையா. அடுத்து இன்னொரு உபதேசம் நம்ம சொல்லுவோம். கிறிஸ்தவர்கள் நிறைய பேர்னா மனிதர்கள் என்ன பண்ணக்கூடாது, நம்மலாம் பார்க்க கூடாது. போதகர் மாதிரிலாம் சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்கன்னா, அறிய நாங்க 10 வருஷமா ஒரு இடத்துல இருந்து பாடுபட்டு வந்த இடத்துல அப்படிதான் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்க பேசுவோம், பேசுற மனிதர்கள் என்ன பண்ணாதீங்க, பார்க்காதீர்கள், அந்த வார்த்தையை மட்டும் கேளுங்கள், அதை மட்டும் என்ன பண்ணுங்க, எடுத்துங்க. பேசுறவன் யாரு? பாவி, அவன் அப்படிதான் இருப்பான். இந்த மாதிரிலாம் ஒரு கான்செப்டே கிடையாது, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. மனிதர்களை நாம் பார்க்கணும். மனிதர்களை தான் தேவன் நமக்கு ரோல் மாடலா முன்னாடி நிறுத்தி வச்சிருக்கிறார். இதெல்லாம் உங்களுக்கு புதுசா தெரியும். என்னங்க அபத்தமா பேசுறீங்க, நான் எல்லாத்தையும் நிரூபிக்கிறேன். பட் ஆனா நீங்க என்ன பண்ணிக்க வேண்டாம்னா, மனிதர்கள் வழியில போக வேண்டாம், அதுதான் அங்க முக்கியம். ஆனா மனிதர்களே பார்க்க கூடாது. மனிதர்கள்கிட்ட இருக்கக்கூடிய எதையுமே நீங்க கிரகிக்க கூடாதுன்னு என்ன பண்ண முடியாது, நம்மளால சொல்லவே முடியாது. அப்படி ஒரு உபதேசம் இருந்தது, இருத்துட்டு இருக்குது. அது ஏன் சொல்றாங்கன்னா, அப்பதான் உபதேசத்தை ஸ்ட்ராங்கா போதிச்சுட்டு இந்த வாழ்க்கையை இஷ்டம் போல அவங்க வாழ்ந்துக்க முடியும். நாளைக்கு கேள்வி கேட்டா, அப்ப அன்னைக்கு நாங்க பதில் சொன்னோம்ல, மனுஷனை பாக்கணும் சொன்னமா இல்லையா? எங்க மூலமா வர சத்தியத்தை என்ன பண்ணுங்க, வாங்கிக்க. ஆனா யாரும் பாக்காதீங்க, மனுஷன் எங்களெல்லாம் பார்க்க கூடாது அப்படி சொல்றதுக்கு இந்த உபதேசம் ஏதுவா இருக்குது. ஆனா பாருங்க, நாங்க உங்களாண்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். தேவனே இந்த உலகத்துல ஒருத்தர்கிட்ட தேவன்னா இன்னார், தேவ வல்லமைனா இது, மகிமைனா இது, தேவன் தேவனுடையவர்கள் இப்படிதான் இருப்பாங்கன்னு யாருக்காவது நம்ம எடுத்து காட்டணும். நம்ம சகோதரருக்கே நம்ம காண்பிக்கணும். எப்படி காண்பிக்க முடியும்? ஒரு மனுஷன் தேவைப்படுறாங்க, தேவன் அப்படி இறங்கி வந்து இப்ப நான் தான் தேவன் பாத்துக்கப்பா, அவனை பார்க்காத, நான் தான் அவனை பேச வைக்கிறேன், அவனெல்லாம் நீ பாக்காத, அவன் வார்த்தைகள் சொல்லிட்டு போக மாட்டாரு. பவுல தான் சொல்ற, நீங்க என்னை போல ஆகுன்னு சொல்ற தைரியம் கட்ஸ் இருக்குன்னு சொல்றாரு. கிறிஸ்து ஏன் மனுஷனா வந்தாரு? தேவனாவே இறங்கி வந்து செத்து போயிட்டு இருக்கலாமே, அவருக்கு தேவ மரணம் தானே. என்ன இங்க நான் விளங்கிக்க வேண்டியது இருக்குன்னா, தேவனுடைய அன்பு, தேவன் வந்து ஜோயல் பிரதர், ஜோயல் பிரதர் மேல அன்பு காட்டணும் விரும்புறாரு. இப்போ விரும்புறாரு. இப்ப ஜோயல் பிரதருக்கு தேவன் அன்பு புரியணும்னா இங்க பக்கத்துல யார் இருந்தே ஆகணும்? ஒரு மனுஷன் இருந்தா ஆகணும், யாரோ ஒரு மனுஷன் இருந்தா ஆகணும். அந்த மனுஷன் தேவ மனுஷனா இருக்க போறாரு. இருந்தா தேவனுடைய அன்பு என்ன பண்ண போகுது அவருக்கு, சரி காட்டுவார. அப்ப அவரு என்ன புரிஞ்சுக்குவாருன்னா, ஓ தேவனுடைய அன்புனா இப்படிதான் இருக்கும். அப்போ தேவனுடைய ஞானத்தை தெரிஞ்சுக்கணும்னா அந்த தேவனுடைய மனுஷர்கள் மூலமா தேவன் பயன்படுத்தக்கூடிய ஞானம். அப்போ மனிதர்களை பார்க்கணும். இப்ப பவுல்ல நம்ம பேசுறோம் இல்லையா, பவுல் பேச, அந்த காலத்துல பவுல எப்படி பார்த்தாங்க? தேவ தூதர் மாதிரி பார்த்தாங்க. கிறிஸ்துவர் சொல்றாரு, கொஞ்சம் குறை நீ என்ன கிறிஸ்துவ மாத்தியே இருப்ப, ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் நான் உனக்கு டைம் கொடுத்தா நீ என்ன மாத்திருவேன், எனக்கு கிறிஸ்துவாவே மாத்திருப்பேன், அந்த மாதிரி பேசுறாரு. ஆனா அவர் இயக்குற ஒரு தேவன் தான், அதுல எந்த மாற்றம் இல்லை. அப்ப தேவனுடைய டிவைஸ் உனக்கு தேவைப்படுது. அந்த டிவைஸ் தேவனுடைய மாடலா பூமியில பிரதிபலிக்குது. அதனாலதான் நம்மள ஒளின்றாரு, உப்புன்றாரு இல்லையா. அப்போ நம்ம இங்க என்ன புரிஞ்சுன்னா, ஒருத்தர் நம்மள என்ன பண்ண வேண்டியது இருக்குன்னா, ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் இருக்கக்கூடிய தேவனுடைய வல்லமையோ ஞானத்தையோ கிறிஸ்துவையோ நம்ம என்ன பண்ண வேண்டியது இருக்கு, உங்களுக்குள்ள தேடி பார்க்க வேண்டியது இருக்கு. நான் உங்களுக்குள்ள அதை தேடணும், நீங்க எனக்குள்ள அதை தேடணும். அப்பதான் ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் சீர்பட முடியும். போதும் டாக்டர்னு பொதுவாக ஒன்று இருக்குது, நீ அதை ஃபாலோ பண்ணி நான் அதை ஃபாலோ பண்ணிக்கிறேன், இப்படி வெளில போனால் நான் இஷ்டப்பட வாழ்ந்து நீங்க உங்க இஷ்டப்படுவாங்க அப்படி கிடையாது. அதுக்கு வந்து விசுவாச வீட்டார் கிடையாது. அப்படின்னா நீங்க எங்க வேணாலும் போகலாம். அப்படின்னா என்ன சொல்றாருன்னா, டாக்டர்னு ஒன்று இருக்குது, உபதேசம் இருக்கு, அது எனக்குள்ள இருக்குது.
உங்களுக்குள்ள இருக்குது. உங்களுக்குள்ள இருக்கிறத நான் பார்க்கணும், எனக்குள்ள இருக்கிறத நீங்க பார்க்கணும், புரியுதுங்களா? அப்ப நான் என்ன பண்ணுவேன்னா, தம்பி என் கூட இருக்கும்போது நான் என்ன பண்ண மாட்டேன், நான் திருந்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நான் இவ்வளவு பேசுறேன் தம்பி கிட்ட, அப்ப அவன் இருக்கும்போதாவது கொஞ்சம் பேச நான் போய் பேசக்கூடாது, அவன் இருக்கும்போதாவது கொஞ்சம் கூட நான் ஏமாத்தக்கூடாது யாரையும், அவன் இருக்கும்போதாவது நான் நல்லது நல்லது பேசணும். அப்ப அந்த மாதிரி பிராக்டிஸ் எனக்கு அப்பதான் வரும். கொஞ்சம் கொஞ்சமா நான் என்ன பண்ணுவேன்னா, என்னுடைய கிரியைகள் எல்லாம் மாறும், ஒருத்தர் சார்ந்து ஒருத்தர், இல்லைங்களா? ரைட். தேவன் பார்த்துட்டு இருக்காருன்னு எல்லா ஞானமும் இருந்தும் தனிமையா இருக்கும்போது என்ன செய்யறோம், என்ன செய்யறோம்? நான் உங்களுக்கு வேற மாதிரி எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்ப நான் இருக்கிறேன், நம்ம இவரு நம்ம தம்பி எட்வின் இருக்காருன்னு வச்சுங்களேன். இப்போ எட்வின் இங்க இருக்கிறாரு, என்ன பார்த்துட்டு இருக்கிறாரு, இருக்காரா? பார்த்துட்டு இருக்காரு. இப்ப எட்வின் என்ன பார்த்துட்டே இருக்கும்போது நான் என்ன பண்ண மாட்டேன், எனக்கு ஏதாவது பாவம் செய்ய வாய்ப்பு இருந்தா நான் என்ன பண்ண மாட்டேன், செய்ய மாட்டேன் தானே, நிச்சயமா செய்ய மாட்டேன். இப்ப எட்வின் இல்ல, தேவன் என்ன பார்த்துட்டு இருக்கிறாரு. இப்ப எனக்கு பாவம் செய்ய வாய்ப்பு இருக்குது, செய்வேனா மாட்டேனா? செய்வோம், அதான் மாம்சம், அதான் நாம. அப்போ இங்க எவ்வளவு நேச்சுரலா பிராக்டிக்கலா தேவன் எவிடன்ஸ் கொடுக்கறாருன்னா, நான் உன்னை பார்த்தா கூட என்ன பண்ற, ஆனா என் ரெப்ரஸன்டேட்டிவா ஒரு சகோதரன் உன் பக்கத்துல நீ செய்ய மாட்டேன் சொல்றது, புரியுதுங்களா? என் ரெப்ரஸன்டேட்டிவா ஒரு மனுஷன் உன் பக்கத்துல நீ என்ன பண்ண மாட்டேன், செய்ய மாட்டேன். அதுக்காக நம்ம தேவனை குறைச்சி மதிப்பிட முடியாது, ஏன்னா அதுதான் இயல்பு இங்க, அதுதான் என்னது இங்க உண்மை இயல்பு அதுதான். அதனாலதான் மனிதர்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமா தேவன் பயன்படுத்துறாரு. இது நீங்க இந்த ஃபண்டமெண்டல் புரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம நியூ கிரியேஷன், புது சிருஷ்டினா என்னன்னு பாக்குறதுக்கு ஒரு ஸ்டெப்புக்கு முன்னாடி, பழைய சிருஷ்டினா என்ன? ஏன்னா நம்ம பழைய சிருஷ்டினா அந்த மனுஷன் தான் என்னன்னே தெரியாம ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்றான் வாழ்றான் வாழ்றான்னு காலை எடுத்து வச்சுட்டு அப்படியே தப்பா டிராவல் பண்ணிடும். இப்போ பழைய மனுஷனா யாருன்றத ஒரு புரிதலுக்குள்ள வந்துடலாம். இப்ப பாருங்க, பழைய மனுஷன் யாருன்னு புரிதலுக்குள்ள வரும்போது ஆதாம் கிட்ட தான் போக முடியும். ஆதாம் கிட்ட போயிடலாம். போகும்போது ஆதாமே தேவன் எப்படி உண்டாக்குனார், ஆதாமே எப்படி உண்டாக்குனார், அது தேவசாயல். இப்ப நான் என்ன மெட்டீரியல் உண்டாக்குறாரு, மண். ஓகே, இப்ப கேள்வி, ஆதாம மண்ணுனால உண்டாக்குனார்னா ஆதாமுக்கு மண்ணு எந்த எந்த லெவல்ல யூஸ் ஆயிருக்குது? வெரி சிம்பிள் சொன்னா, ஆதாம் மண்ணால உண்டாக்குனார் உண்மை, எந்த லெவல் வரைக்கும் தான் மண் யூஸ் ஆயிருக்குன்னா, ஒரு ஸ்ட்ரக்சர் வடிவத்தை கொண்டு வர லெவல் வரைக்கும் தான் மண் யூஸ் ஆயிருக்கு. அதுக்கு மேல அதனால என்ன இல்லை, ஒரு ப்ரோஜனம் இல்லை. நல்ல ஞாபகம் வச்சுங்க. இப்ப நான் இப்படி நிக்கிறேன்னா ஒரு ஸ்ட்ரக்சர், இந்த வடிவம், இந்த வடிவத்துக்கு தான் மண் தேவைப்படுது, வேற எதுக்கு தேவைப்படல, வேற எதுக்கும் தேவைப்படல. இதை நல்லா விளங்கிக்கணும். அப்போ ஆதாம மண்ணால உருவாக்குனாருனா என்ன அர்த்தம்னா, மண் தேவைப்பட்டது ஆதாம்னு ஒருத்தனை நான் உருவாக்குறதுக்கு. அந்த வடிவமே ஆதாம் கிடையாது, நல்லா ஞாபகம் வச்சுக்க. ஆதாம் ஒருத்தர் அதுக்குள்ள வந்து வாழ போறாரு. ஆதாம் சொல்லக்கூடிய தேவன் ஆதாம் ஒரு கேரக்டர் தீர்மானம் பண்ணி வச்சிருக்காரு. அந்த கேரக்டர் வாழ்றதுக்கு ஒரு வீடு தேவைப்படுது, ஒரு ஸ்ட்ரக்சர் தேவைப்படுது. அந்த ஸ்ட்ரக்சரை உருவாக்குறதுக்கு என்ன யூஸ் பண்ணாரு, மண் யூஸ் பண்ணாரு. இப்ப வெறும் மண்ணில ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணாரு. இப்ப அது ஏது நடக்குமா, நடக்காது. பேசுமா, பேசாது. சிந்திக்குமா, சிந்திக்காது, எதுவும் பண்ணாது. அப்போ வெறும் ஸ்ட்ரக்சர், உதிரியா இருக்கிற மண்ணு ஒன்னு சேர்ந்து ஒரு சரீர அமைப்பா இருக்கு, அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். இப்போ ஓகே ரைட். இப்ப ஆதாம் என்ற இந்த மண்ணுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் வந்தது. அந்த ஸ்ட்ரக்சருக்கு ஒரு மாடல் வேணும், சாயல். அதான் தேவ சாயல உருவாக்குறாரு. இவ்வளவு இந்த டிஃபரன்ஸ் புரிஞ்சுக்கிறோம். இப்ப யார பாக்குறோம்னா, ஆதாம் பழைய மனுஷன் நாமெல்லாம் எங்க தோற்றம் ஒரிஜின் பாக்குறோம், இப்படிதானே? இப்ப இது எழுந்து நடக்கணும்ல, இது எழுந்து நடக்கணும், மூவ் ஆகணும், அசையணும். இதுக்கு என்ன வேணும்னா உயிர் வேணும். இப்ப இதுக்கு என்ன கொடுக்கிறாரு, ஜீவன் தரார். அவர் சுவாசத்தை ஊதுறார், மனுஷன் என்ன ஆயிட்டான், ஜீவாத்மா ஆயிட்டான், கரெக்டானே? இதுக்கப்புறம் தான் ட்விஸ்டே இருக்குது. உங்களுக்கு படிக்கலாம் சில வசனங்கள், எப்படி பாடி எப்படி கொண்டு வந்தாருன்னு பாக்கலாம். ஆதி ஆகமும் 2:7 தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார், மண்ணினாலே உருவாக்குறார். யோபுல இந்த மண்ணினாலே உருவாக்குற பாயிண்ட் எப்படி சொல்றாரு அப்படின்னா, யோபு 10:9-11 கனிமண் போல என்னை உருவாக்கினீர் என்பதையும், என்னை திரும்ப தூளாக போக பண்ணுவீர் என்பதையும் நினைத்தருளும். நீர் என்னை பால் போல் வார்த்து கயிற் போல் பண்ணினீர் அல்லவோ, தோலையும்
சதையும் எனக்கு தரித்து எலும்புகளாலும் நரம்புகளாலும் என்னை சித்தி எனக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் தயவையும் எனக்கு பாராட்டினீர். உம்முடைய பராமரிப்பு என் ஆவியை காப்பாத்தீங்களா. நீங்க என்ன என்னென்ன பாயிண்ட் எஸ்தர்னா எப்படி சரீரத்தை உருவாக்குனாருன்னு ஒரு பாயிண்ட் கொண்டு வந்தாரு, ஜீவனை தந்தீங்கன்னு சொல்லிட்டாரு, ஆவியை எனக்கு என்ன பண்ணிருக்கீங்க கொடுத்துருக்கீங்கன்ற இந்த மூணு பாயிண்ட் நீங்க கொண்டு வந்திருப்பாங்க. அப்ப சரீரத்தை எப்படி உருவாக்குனார் வந்துருச்சு, உள்ள ஜீவன் எப்படி வந்தது அப்படின்னா தேவன் சுவாசத்தை ஊதுறார், அந்த சுவாசம் பெற்றுக்கிட்டு அவர் என்ன ஆயிட்டார், இப்போ ஜீவன் உள்ள மனுஷன் ஆத்மா ஜீவாத்மா ஆயிட்டார். கரெக்டா. இப்ப மனுஷனுக்கு உருவம் தர்றதுக்கு மண்ணும், அந்த உருவம் வடிவத்துக்கு மண்ணும், அதாவது மெட்டீரியல் பூமியில இருந்து எடுக்கிற மண்ணும், இப்ப இந்த மண்ணு செயல்படுறதுக்கு ஜீவன் வேணும். அந்த ஜீவன் எங்க இருந்து வந்துச்சு பாரு, மனுஷன் எந்த கலவை தெரியுமா, மனுஷனே ரெண்டு கலவையா இருக்கிறான், ஒண்ணு பூமி இன்னொன்னு ஹெவன், ரெண்டு கலவை இருக்கா. சரீரம் என்பது மண்ணா, பூமியிலிருந்து வந்த மண்ணாகவும், சுவாசம் என்பது வானத்திலிருந்து வந்த தேவன் கிட்ட இருந்து வந்த சுவாசம். அப்ப பாருங்க, ஹெவனும் எர்த்தும் கலந்த ஒரு கலவை தான் யார், இப்போ மனுஷன். இதுதான் நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். எது வானத்தில் இருக்கக்கூடிய அந்த சிந்தனை அவங்ககிட்ட இருக்கும், பூமிக்குரிய சிந்தனை. இதனாலதான் மனுஷன் சிந்தனையில இவ்வளோ கோளாறு வருது, காரணம் இதுதான் இல்லையா. மற்றதெல்லாம் இவ்வளவு சிந்திக்காது, எந்த கால்நடையும் இந்த அளவுக்கு சிந்திக்க போறது இல்லை, மனுஷன் மட்டும்தான் சிந்திக்க போறியானா. அவன் சித்தத்தில் அவன் ரத்தத்தில் தேவனுடைய விஷயம் ஊறி போயிருக்கு, ஏன்னா அவன் அவனுடைய பிறப்பிடம் தேவன். ஆனா அவனுடைய சரீரம் அந்த அமைப்பு எங்க எடுத்துட்டாருன்னா பூமி மண்ணில இருந்து எடுத்துட்டார். இந்த தத்துவம் நீங்க புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் ஏன் மனுஷன் இவ்வளவு தடுமாறுறான்றதெல்லாம் நமக்கு விளங்கும். ஏன்னா மனுஷன் பொதுவாகவே மனுஷனுக்குள்ள வானத்துக்குரிய பூமிக்குரிய போராட்டம் இருந்துகிட்டே தான் இருக்கும். வானவருடைய செயலம் உள்ள இருக்குது, அவனுடைய சொந்த மண்ணுடைய செயலா இருக்கு, சரீரமும் சிந்தனையும் போராட்டம் மேற்கொண்டே இருக்கும் மனுஷங்கிட்ட பொதுவாகவே இல்லைங்களா. சப்போ இப்ப நம்ம என்ன விளங்கிக்கிறோம், மனுஷன் என்பவன் யார், என்ன கான்செப்ட்னு இப்ப புரிஞ்சுக்கிறேன்னா, சரீரமாகிய மண், அந்த மண்ணை இயக்கக்கூடியது தேவனுடைய சுவாசம். கரெக்டா. இது ரெண்டும் சேர்ந்து என்ன ஆயிருக்கு, இப்போ மனுஷன் ஆயிருக்கா, இப்போ இன்னும் பூர்ணம் நல அடையில மனுஷன், நல்லா புரிஞ்சுக்கங்க, இன்னும் மனுஷன் ஆகல, பூர்ணமாகல. ஏன்னா நல்லா விளங்கிக்கணும், சரீரம் வந்திருக்குது, உயிர் வந்திருக்குது, ஜீவன் வந்திருக்குது. எப்படி வந்திருக்குது, ஜீவன் உயிர், அவ்வளவுதான். அந்த சரீரம் இயங்குறதுக்கு உயிர் வந்திருக்கு. இப்ப அடுத்த கேள்வி, இந்த சரீரம் சிந்திக்கணும்ல, உயிர் வந்தாச்சு சரீரம் வந்தாச்சு, இது சிந்தனை வரணும்ல, சிந்திக்கணும், இது அன்பு கூறணும், செயல்படணும், உணர்ந்து கொள்ளணும் எல்லாத்தையும் இல்லையா, உணர்வுணும், உணர்வுல எல்லாத்தையும் உணர்ந்து கொள்ளணும். இது எல்லாமே வந்துருச்சா அப்படின்னா வரல. அப்போ சுவாசத்துல இருக்கக்கூடிய அந்த உயிரும் சரீரமும் சேர்ந்தா யாரு கிடையாது, மட்டுமே ஒரு புல் பூரண மனுஷன் கிடையாது. மனுஷன் என்பவன் தேவன் அவனுடைய தேவன் அவருடைய உணர்வையும் உள்ள என்ன பண்ணிருக்கார், மனுஷனுக்குள்ள கடத்தி இருக்கிறார். எது எடுத்து கடத்தி இருக்கார், மனுஷனுக்குள்ள அவருடைய உணர்வையும் உள்ள போட்டிருக்கார். எப்படி போட்டிருக்கார், எப்படி போட்டார் அப்படின்றத இப்ப பார்க்கலாம். சங்கீதம் 49 சங்கீதம் 3 வசனம். என் வாய் ஞானத்தை பேசும், என் இருதயம் உணர்வை தியானிக்கும், என் செவியை ஊமை மொழிக்கு சாய்த்து, என் மறைபொருளை சுரமண்டலத்தின் மேல் வெளிப்படுத்தும். என் இருதயம் உணர்வை தியானிக்கும், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிரியேட் பண்ண இருதயம், உணர்வு உள்ள இருதயம் அப்படின்றாரு. இப்ப பாருங்க, யோபு 32:8 வசனம். யோபு 32:8 ஆனாலும் மனுஷரில் ஒரு ஆவி உண்டு, சர்வ வல்லவருடைய சுவாசமே அவர்களை உணர்வுள்ளவர்களாகும். பாருங்க, சர்வ வல்லவருடைய சுவாசம் அவர்கள் என்ன ஆக்கம் இருக்குன்னா, தேவன் சுவாசம் ஊதினார் இல்லையா, மண்ணில ஒரு வடிவத்தை கொடுத்தாரு, அதுக்கப்புறம் தேவன் என்ன கொடுக்கிறார், அவங்களுக்கு சுவாசத்தை கொடுக்கிறார், அந்த சுவாசத்துல ஜீவனும் கொடுத்தார், ஜீவனோடு கூட என்னையும் கொடுத்திருக்காரு, உணர்வு. அப்போ இந்த ஃபார்முலாவில்தான் ஒரு மனுஷன் இருக்கான், மண்ணு சரீரம், இது வெளியரங்கமா அப்பியரன்ஸ்க்காக யூஸ் பண்றாரு, கரெக்டுங்களா. அடுத்து ஜீவன் இந்த சரீரத்தை இயக்குறதுக்கு, அது நடக்கணும் போனோம் வரணும் எல்லாம் வலிக்கணும் எல்லாம் இயக்குறது ஜீவன். இது மட்டுமே ஒரு மனுஷனை டிசைன் பண்ணாது, அதோடு கூடிய உணர்வு தர, சிம்பிளா சொன்னா இந்த உணர்வு தான் எல்லாத்துக்கும் காரணம்.
தேவன் உணர்வு கொடுத்திருக்கார். ஒருவேளை யோசிச்சு பாருங்க, இந்த உணர்வை உள்ள இருந்து இப்ப இப்போ இப்ப இப்ப நம்ம எல்லாம் இப்படி இருக்கிறோம்னு வச்சுங்களேன், இப்ப ஆதாம் கிட்ட இருந்து உணர்வை எடுத்துட்டார். ஆதாம் மறிச்சிருவாருன்னா மறிக்க மாட்டார், ஏன்னா அவருக்குள்ள ஜீவன் இருக்குது. அவர் இயங்குவார், எப்படி இயங்குவார், ரோபோட் மாதிரி இருப்பார். அவர்கிட்ட ஜீவன் இருக்குது, ரோபோட் மாதிரி என்ன புரிஞ்சு பண்ணி எதையும் புரிஞ்சுக்க மாட்டார். அவரு நடந்து போவார், பெரிய பள்ளம் இருக்கும், கீழே உண்டா சாகுமா கீழே உள்ளாமா எதுவும் தெரியாது, உழுந்துருவாரு. இப்படி அண்ணாந்து பார்த்தா மரம் இருக்கும், அது என்னன்னு அவருக்கு புரியாது. ஜீவன் இருக்கும், சரீரம் இருக்கும், உணர்வுன்னு ஒண்ணு இல்லாதனால அண்டர்ஸ்டாண்டிங். தேவன் உணர்வுன்றது நம்ம டாபிக் தனியா பார்க்க போறேன். இப்போ போனா தேவ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தான் உணர்வு இல்லையா. நிறைய இருக்கு ஃபீலிங்ஸ், ஒரு விஷயத்த உணர்ந்து கொள்ளுதல், அண்டர்ஸ்டாண்ட் பண்றது எல்லாமே உணர்வுலதான் தோன்றும். அவருக்கு என்ன புரியாதுன்னா, இது புரியாது மரம்னு, இது புரியாது, இது சூரியன்னு தெரியாது, புரிஞ்சுக்க முடியாது, உணர்ந்து கொள்ள முடியாது. ஏன்னா ஜீவன் இருக்கும், பக்கத்துல அவங்க மனைவி இருப்பாங்க, இது என்னுடைய மனைவி, இவங்க கிட்ட நான் இப்படி எல்லாம் அன்பு கூறணும் தெரியாது, எதுவுமே தெரியாது. எதை எடுத்துட்டா, உணர்வை மனசனுக்குள்ள இருந்து வெளில எடுத்துட்டா. ஓகே, அப்போ அதனாலதான் என்ன பண்ணிருக்காருன்னா, சரீரமும் தேவைப்படுது, ஜீவனும் தேவைப்படுது, உணர்வும் தேவைப்படுது. இந்த உணர்வு வந்தாதான் மனுஷன் சுயமா செயல்பட முடியும், மனுஷன் சுயாதீனமா செயல்படுது. இதுதான் காரணம். இப்போ உணர்வு மட்டும்தான் காரணம். இந்த உணர்வு தான் என்ன பண்ண வைக்குதுன்னா, பாருங்க ஒருத்தரை பார்த்தா புரிஞ்சுக்க தோணும். இப்ப பாருங்க ஒரு குழந்தை வளருது, அது நீங்க எதுவுமே சொல்லி கொடுக்க தேவையில்ல, ஒன்னும் சொல்லித்தர தேவையில்ல, எந்த சொல்லித்தர தேவையில்ல. அதை கொண்டு போய் விட்டீங்கன்னா அது மரணம், அது புரிஞ்சிக்க முடியும். ஒரு காட்டுக்கு விட்டீங்கன்னா அது என்னன்னு புரிஞ்சுக்காதுங்க, அது மரணம் புரிஞ்சுக்கும். சிங்கம் வந்ததுன்னா அதுக்கு சிங்கம்னு பேர் தெரியாதவன்னா இருக்கலாம், அது பேரு அந்த நவுன் சிங்கம்னு தெரியாம இருக்கலாம், ஆனா அது ஒரு அனிமல், அது உணர்ந்து கொள்ளும், அது டேஞ்சரஸ் அனிமல்னு அது உணர்வு சொல்லும். ஒரு நாய்க்குட்டி விட்டீங்கன்னா இது டேஞ்சரஸ் இல்ல அப்படின்னா அது உணர்வு சொல்லும். இது எதுவுமே நம்ம என்ன பண்ண தேவையில்ல, அந்த குழந்தைக்கு நல்லா புரிஞ்சுங்க, சொல்லி தரவே தேவையில்லை. இது அத்தனையும் நமக்குள்ள என்னவா இருக்குன்னா இன்பில்ட் உணர்வு. இந்த உணர்வு தான் மனுஷன் என்ன பண்ணுது, இயக்குது. இவ்வளவு நேரம் நம்ம யாரை பார்த்தோம், பழைய மனுஷனை பார்த்துட்டு இருக்கோம். நாம யாரு குப்பன்னு சொல்றோமோ, யாரு தேவனுக்கு விரோதம், அந்த மனுஷனுக்கு டெக்னாலஜி தான் இல்லைங்களா. அப்ப ஏன் இதை நாம புரிஞ்சுக்கணும், அதுதான் மேட்டருங்க. அப்போ இந்த இடத்துல எங்கேயோ மனுஷன் வந்து தவறிட்டான், ஏதோ ஒரு இடத்துல கரையாயிருச்சு, எங்க தவறு நடந்திருக்கோ அங்க போய் திருத்தினாதான் திருந்த முடியும். இல்லனா இப்ப எங்க தவறு நடந்துங்கனே யாருக்கும் ஒண்ணும் தெரியாம அந்த இடத்துக்கு வந்து நாம திருத்திக்காம அப்புறம் எப்படி நாம கிறிஸ்தவ மாற முடியும். அப்ப இப்ப நாம என்ன கண்டுபிடிக்க போறோம்னா, எந்த இடத்துல மனுஷன் கிட்ட தவறு ஏற்பட்டது, தேவனுடைய வாழ்க்கையை வாழ முடியாம எது தடுக்குது, எந்த இடத்துல நாம எதை புரிஞ்சிக்க வேண்டியதா இருக்கு. புரியுதுங்களா, இப்போ மனுஷன் தேவன் மாதிரி பிரதிபலிக்கணும், கிறிஸ்து மாதிரி வாழணும்னா மனுஷன் எதை புரிஞ்சிக்கணும், உலகத்தை புரிஞ்சிக்கணுமா அல்லது தேவனுடைய படைப்பை புரிஞ்சிக்கணுமா அல்லது தன்னைத்தானே புரிஞ்சிக்கணுமா. கரெக்ட், தன்னை தானே புரிஞ்சு, ஏன்னா அங்கதான் பிரச்சனை உருவாயிருக்குது, அங்கதானே பிரச்சனை உருவாயிருக்குது. அப்போ பிரச்சனை உருவான இடத்துல போய் அவன் அதை புரிஞ்சுக்கிட்டாதான் அடுத்த அடுத்த லெவலுக்கு நான் அவன் வாழ்க்கை என்ன பண்ண முடியும், சீர்படுத்தி சிறப்படுத்தி அவன் லைஃப் அங்காங்க கொண்டு போக முடியும். அப்போ எங்க புரிஞ்சிக்க வேண்டிய கட்டாயத்தில் இப்ப நாம இருக்கிறோம். இப்ப பழைய சிருஷ்டி என்னன்னு புரிஞ்சுக்கிட்டோம், இப்ப புது சிருஷ்டி கிட்ட வரணும்னா எந்த இடத்துல புது சிருஷ்டி வேலை செய்ய போகுது, இந்த சரீரத்துக்குள்ளதான் கிளியர். அப்போ புது சிருஷ்டி வேலை செய்யறதுக்கு இந்த சரீரம் தேவைப்படுது. அப்போ சரீரத்தை பத்தி நீங்க பெருசா வரி பண்ணிக்க வேண்டிய அவசியம் இல்ல. சரீரம் உங்களை என்ன பண்ண போறதுன்னா, தப்போ சரியோ, சரீரம் எதுக்கும் காரணம் இல்ல. நாம செய்யற பாவத்துக்கும் நாம செய்யற நன்மைக்கும் எது காரணம் இல்ல, இப்போ சரீரம் காரணம் இல்ல. நீங்க எது காரணம் இல்லையோ அதை தான் காரணமா நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்கிறோம், தூஷணம் பண்ணிட்டு, அதனால நம்ம ட்ராக் சரியா இல்ல. புரியுதுங்களா, அப்படின்னா நாம என்ன விளங்கிக்கணும்னா, நாம கிறிஸ்துவ வாழணும்னா நாம் செய்ய வேண்டியது அதிமுக்கியமா ஒன்னே ஒண்ணுதான், ஆனா அதுதான் நாம யாருமே செய்யறது இல்லை. எது கரெக்ட், இப்ப படிக்கலாம் வசனம். பாத்தீங்களா, நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் என்ன பண்ண மாட்டோம், நியாயம் தீர்க்க மாட்டோம். சோ அப்படின்னா இதை தான் நான் இந்த பாயிண்ட் தான் நம்ம இப்போ புரிஞ்சிக்க வேண்டியதா இருக்குது. நம்ம நாம இப்ப என்ன ஆகணும், இப்போ நிதானிக்கிற கண்டிஷனுக்கு வந்துட்டோம்.
அந்த கண்டிஷன் அந்த ரூட்ல போனா மட்டும்தான் நாம் யார்னு நமக்கு தெரியும், நாம எந்த இடத்துல நிதானிக்கப்பட வேண்டும்னு நமக்கு தெரியும். இந்த ரூட் தான் நம்ம கரெக்டா இப்ப பிடிக்க வேண்டிய தருணத்துல இருக்கிறோம். இப்ப இந்த லைஃப் இந்த ரூட்டுக்குள்ள போறது இது வந்து ஒரு லைஃப் ஸ்டைல். இது ஜஸ்ட் சும்மா ஒரு அறிவுபூர்வமா ஒரு விஷயத்த உள்வாங்கிட்டு அப்படி போறதுக்கு இனிமேல் வர பாடம் கிடையாது. இது என்னது, இது அடுத்த கட்ட உபதேசம் இதுதான். படிக்கலாம் ஒரு வசனம், எபிரேயர் 6 வசனம் 1 and 2. எபிரேயர் 6:1 ஆகையால் கிறிஸ்துவை பற்றி சொல்லிய மூல உபதேச வசனங்களை நாம் விட்டு செத்த கிரியைகளுக்கு நீங்களாகும் மனம் திரும்புதல், தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம், ஸ்தானங்களுக்கு அடுத்த உபதேசம், கைகளை வைக்குதல், மரித்தோரின் உயிர்த்தெழுதல், நித்திய நியாய தீர்ப்பு என்பவர்களாகிய அஸ்திவாரத்தை மறுபடியும் போடாமல் பூரணராகும்படி கடந்து போவோமாக. பாருங்க, திரும்பவும் 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 ஒரு அஸ்திவாரத்தை மேல மேல போடாதீங்க. என்னது, திரும்பவும் திரும்பவும் சப்ஜெக்ட் கேட்டுனே இருக்காதிங்க. இது நல்லா இருக்கு, அது நல்லா இருக்கு, இப்படி 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 கேட்டுன்னு திரும்ப திரும்ப அஸ்திவாரம் போட்டாச்சு இல்ல, அதுக்கு மேல இன்னொரு வாட்டி திரும்பவும் திரும்ப அஸ்திவாரத்தை போடாதீங்க. அதை கடந்து அடுத்த லெவலுக்கு போங்கன்ற எதுக்கு, பூரணர் ஆகிறது. அப்ப நாம என்ன ஆகணும்னா பூரணர் ஆகிறோம் கிறிஸ்து. அப்பனா நம்ம இந்த கேட்கிற இந்த வகுப்புகள் ஸ்டடிஸ் எல்லாம் ஒரு லெவல் வரைக்கும் தான் நமக்கு, அது ஒரு ஃபண்டமெண்டல் ஒரு லெவல் வரைக்கும் தான். அந்த லெவலை ரீச் ஆன பிறகு அடுத்த லெவலுக்கு நீங்க டிராவல் ஆகணுமே தவிர திரும்ப ரைட் ஃப்ரம் டே 1 லேந்து ஃபர்ஸ்ட் லேந்து 1 by 1 மாடி கட்ட வேண்டாம். என்ன போயிருங்க அடுத்த லெவல், அதெல்லாம் ஒரு செய்தியை கலெக்ட் பண்ணிட்டீங்க. அந்த செய்தியை கலெக்ட் பண்ணிட்டு அதை எக்ஸிக்யூட் பண்ணி வாழ்ற வாழ்க்கைக்குள்ள போயிடுங்க அடுத்த லெவல். அப்படி போகணும்னா நீங்க உங்களை முதல்ல புரிஞ்சுக்கணும். நம்மளை விட்டு வெளியில டிராவல் பண்ணி போய் எதையுமே கண்டுபிடிச்சி சாதிக்கவே போறது இல்லை. நம்ம நமக்குள்ள எவ்வளவு டீப்பா டிராவல் பண்றோமோ அவ்வளவு விஷயத்த நாம தேவன்கிட்ட இணைவோம். நமக்கு உள்ள 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 கடந்து கடந்து எவ்வளவு டிராவல் பண்றோமோ அவ்வளவு யார்கிட்ட நெருங்குவோம், தேவனுடைய சிந்தைக்கு நேரா நம்ம போவோம். இதுதான் தேவன் விரும்புறார். அதனாலதான் உங்களை நீங்களே நிதானிச்சு ஆராயுங்க அப்படின்னா. அப்போ இப்ப நாம எங்க டிராவல் பண்ண வேண்டியது இருக்குன்னா நமக்கு உள்ளதான் நம்ம டிராவல் பண்ணோம், எங்க பண்ண வேண்டியது இல்ல. நமக்கு வெளியில பண்ணவே தேவையில்லை. ஆனா இன்னைக்கு எல்லாரும் என்ன கத்துக் கொடுக்குறாங்கன்னா வெளியில டிராவல் பண்ண கத்துக் கொடுக்குறாங்க கிறிஸ்தவர்கள். பாருங்க, நம்ம ஆசீர்வாதமா இருக்கணும்ல, மத்தவங்களுக்கு எக்ஸாம்பிளா இருக்கணும்ல. எப்படி நம்ம வந்து வாடகை வீட்டுல தான் நல்லா இருக்குமா, ஒரு வீடு வேணும், நம்ம வாசல்ல ஒரு கார் இல்லாம இருந்தா ஆசீர்வதிக்குமா, ஆனா கிறிஸ்துனா ஆசீர்வதிக்கப்பட்டிருக்குன்னு அவங்களுக்கு தெரியாது இல்ல. அப்ப ஒரு கார் வைங்க, சரி வச்சுட்டீங்க, வீட்டை வச்சுட்டீங்க, உள்ள சந்தோஷம் இல்லனா, உங்களுக்குள்ள எந்த சமாதான சந்தோஷமே இல்லனா, வெளியில வேணா மாத்தவங்களுக்கு கிறிஸ்தவர்களா வாழலாம், ஆனா உள்ளுக்குள்ள வாழ முடியாது. அதைதான் எதிர்பார்க்கிறாரு. நீங்க வீடு இரு வச்சுக்கங்க, வச்சுக்காம போங்க, நடந்து போங்க, ஓடி போங்க, பைக்ல போங்க, கார்ல போங்க, பிளைட்ல போங்க, நீங்க எதுல வேணாலும் எங்க வேணாலும் போங்க, அதெல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது தேவனுக்கு. தேவனை பொறுத்தவரை உங்களுக்கு நடக்கிறது ரெண்டு கால் குடுத்துட்டாரு. அந்த கால் நீ எத்தனை கிலோமீட்டர் நடந்தாலும் தேவனை நம்பி நடந்தீங்கன்னா அது ஒண்ணும் ஆகாது. நான் சொல்றது புரியும் நினைக்கிறேன். நமக்கு நடக்கிறது ரெண்டு கால் கொடுத்துட்டார்ல, நீங்க 500 கிலோமீட்டர் நடந்தாலும் தேவன் நம்பி நடந்தா அந்த கால் ஒண்ணும் ஆக போறது இல்ல. அதுக்கு பஞ்சர் ஓட்ட விட மாட்டாரு, டியூப் மாத்த வேண்டிய அவசியம் இருக்காது, எதுவும் பண்ண வேண்டியது இல்ல. அதுக்கு நடுநாள் ஒரு 1/2 மணி நேரம் ரெஸ்ட் எடுத்தீங்க போதும், அது தேவனுடைய செயல். அப்படிதான் கொடுத்துருக்காரு நமக்கு. அதுக்காக நீங்க என்ன நாங்க என்ன என்ன நடந்தே எல்லாத்துக்கும் போக சொல்றீங்க, கற்காலத்துல வாழ சொல்றீங்களா, அப்படி கிடையாது. நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம், அதாவது அதெல்லாம் அப்ரோஜனமானது லைஃப்ல அப்படி போற போக்குல தேவைப்படுறது. நம்ம லைஃப்ன்றதே ஒரு டிராவல், அந்த டிராவல்ல அது தேவைப்படுற ஒரு சில விஷயம், ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட், எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் தானே தவிர. இன்னைக்கு ஆசீர்வாதன்ற பேர்ல எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்க தான் நமக்கு பிம்பத்தை உருவாக்கி வச்சிட்டாங்க. உண்மையான ஆசீர்வாதம் என்ன, இதே சரீரத்துல கிறிஸ்துக்காக எதுவுமே இல்லாம எல்லாம் இருக்கிற மாதிரி வாழ்றதுதான் உண்மையான ஆசீர்வாதம். புத்தி கெட்டாத ஒரு சமாதானத்தோட வாழ்றதுதான் நிஜ ஆசீர்வாதம். நான் தெளிவா சொல்றேன் பாருங்க, புரிஞ்சுக்கணும். பெரிய வீடு, பெரிய மெத்த, பெரிய வீடு, பெரிய மெத்த, நல்ல வாசனையான இடம், ஜிலு ஜிலுன்னு இருக்கக்கூடிய இடம், இதெல்லாம் எதுக்குன்னா படுத்து தூங்குறதுக்கு, கரெக்ட் தானே. இது எல்லாத்துக்கும் எதுக்காக யூஸ் ஆகும், ஒருத்தர் நல்லா தூங்குறதுக்கு. எல்லாம் ரெடி, இப்போ போய் படுக்கணும், தூக்கம் கடவுளால் தான் தர முடியும். தூக்கம் யார் தான் தரணும், என்னோட இறைவன் தான் உங்களுக்கு தூக்கம் தரணும், நம்முடைய ஆண்டவர் தான் உங்களுக்கு தூக்கம் தரணும். தூக்கத்தை புரிஞ்சிட்டா என்ன பண்ணுவீங்க, ஆனா ஏசி இருக்கலாம், பங்களா இருக்கலாம், இதெல்லாம் இறைவன் தர மாட்டார், நம்மளே உருவாக்க முடியும். இதெல்லாம் நமக்கு சக்தி இருக்குது மனுஷனுக்கு. ராக்கெட் ஏர்பிளைன் கண்டுபிடிச்சு இது எங்கே போயிட்டான், சந்திரனாக போறானே,
அப்ப மனுஷனால ஒரு வீடு கட்டிக்க முடியும், எல்லாமே என்வாயர்மெண்ட் பர்ஃபெக்டா மனுஷனால வச்சுக்க முடியும். ஆனா மனுஷனுக்குள்ளவே நிம்மதியா தூங்குற தூக்கம் அவனால என்ன பண்ணிக்க முடியாது, டிசைன் பண்ணிக்க முடியாது. அது ஆண்டவர் தான் தரணும், கரெக்டா? இப்ப அதே ஒரு மனுஷன் எதுவுமே இல்ல, ஒரு மரத்தடியில உட்கார்றான், தேவன் தூக்கம் கொடுத்துருவாரு. யார் நிம்மதியான ஆளுங்க, யார் ஆசீர்வாதமான ஆளுங்க? மரத்தில இருக்கிறவங்க தான். அதுக்காக நான் பிச்சைக்கார மாதிரி எல்லாரும் மரத்துல போய் படுங்கன்னு சொல்ல வரல. ஆனா பாயிண்ட் என்னன்னா, நம்மளை நோக்கி உள்ள போங்க, உங்களை நீங்களே நிதானீங்க, அதுதான் பாயிண்ட். அப்ப புது சிருஷ்டினா என்ன அப்படின்னா, பழைய சிருஷ்டியா நான் எனக்கு ஒரு டிசைன் கொடுத்துருக்காருல, அது என்னன்னு நிதானிக்கிறது புது சிருஷ்டியோட வேலை. எடுத்தவன ஆவிக்குரியவன் எப்படி நிதானிக்கவே முடியாது, ஏன்னா வானத்திலயும் ஆவிக்குரியவன் இல்ல, பூமியில இல்ல, எனக்குள்ளதான் இருக்காரு. அப்ப பழைய சிருஷ்டியோட வேலை என்னன்றதை நீங்க நிதானிச்சு அதுல தேவையில்லாத நீங்க கலைஞ்சு போடுறீங்க பாருங்க, அதுதான் புது சிருஷ்டியினுடைய வேலை ஒர்க் அப்படின்றத நாம புரிஞ்சுக்கணும். அப்ப இது வரைக்கும் என்ன புது சிருஷ்டிக்குள்ள போல, தலைப்பு புது சிருஷ்டி. இப்ப என்ன பாத்துக்கோனா, பழைய மனுஷனை குறிச்சு பாத்துருக்கோம். இப்ப எங்க போய் நம்ம கரெக்ட் பண்ணுன்ற விஷயம் தான் இப்ப உள்ள வரப்போறோம். எங்க கரெக்ட் பண்ணோம், பழைய சிருஷ்டி இத சரீரத்தை எது இயக்குது, எது இயக்குது, மனம், சிந்தனை, சிந்தனை தானே இயக்குது, கரெக்ட். இப்ப எங்க கிளியர் ஆகணும்னா, சிந்தனையில கிளியர் ஆனா எல்லாம் கிளியர் ஆயிடும். நல்லா நீங்க கவனிச்சீங்கன்னு வச்சீங்கன்னா, சரீரம் என்ன செய்யாது, நன்மையும் செய்யாது தீமையும் செய்யாது, உண்மையிலே. ஆனா சில வசனங்கள் சரீரம் மீன் பண்றதுல சிந்தனையே தான், அதை நம்ம விளக்கம் பார்க்க போறோம். கிறிஸ்தவர்கள் சரீரத்து மேல எல்லா பழியும் போட்டு சரீரத்தை ஒரு நாகம் பண்ணி விட்டாங்க, பயமுறுத்தி விட்டாங்க எல்லாத்தையும். சரீரத்து மேல என்னது, பழிய போட்டு பழிய போட்டு பழிய போட்டு இல்லையா. அப்ப இந்த சரீரம் இருக்கு இல்லையா, இந்த சரீரம் நன்மையும் செய்யாது தீமையும் செய்யாது. நன்மை தீமையினுடைய வெளிப்பாடு தான் சரீரம். நான் ஒண்ணு புரியல, நான் ஒண்ணு இல்ல. இப்ப நாம இருக்கிறோம், இருக்கிறோமா, ரோட்ல நடந்து போறோம், நடந்து போறோமா, பைக்ல போறோம், எதுவே போறோம், கண்ணை மூட்ட வண்டி ஓட்டுவீங்க, கண்ணை திறந்து தானே போவீங்க. இப்ப கண்ணை திறந்து போனா நம்ம கண்ணுக்கு முன்னாடி என்னவனால வரும் இல்ல, வருமா வராதா? இப்போ இப்ப இப்ப தேவையானது வரும், தேவையில்லாத தவறான பாவங்களும் வரும் பார்வையில, வருமா, வரும். இப்ப கண்ணு என்ன பாவம் பண்ணுச்சு, அதுவா தானே வந்து கண்ணு முன்னாடி நிக்குது, கண்ணு ஏதாவது பாவம் பண்ணுச்சா, கண்ணெல்லாம் பாவம் பண்ணாது, புரியுதுங்களா? சரீரம் பாவம் பண்ணாது, கண்ணும் பாவம் பண்ணாது. எதுதான் இங்க பிரச்சனைக்கு காரணம், சிந்தனை. ரியலா ஏதோ ஒண்ணு இப்படி போயிட்டே இருக்கோம், ஏதோ ஒண்ணு தவறான ஒரு விஷயத்த நம்ம பாக்குறோம், எக்ஸாம்பிள் பாக்குறோம், பார்த்துட்டு பாக்குறோம், அது நேச்சர், ஒன்னும் பிரச்சனை கிடையாது, முதல் முறையா பாக்குறோம், பிரச்சனையே கிடையாது. அப்படியே போயிடணும், ரெண்டு ஸ்டெப் போன பிறகு அப்படி திரும்பி பார்த்தோம்னா என்ன அர்த்தம், என்ன அர்த்தம், ரெண்டு ஸ்டெப் போயிட்டு திரும்பி பாக்குறோமே, யார் காரணம் இதுக்கு, கண்ணு காரணமா, சரீரம் காரணமா, சிந்தனை தான் உங்களை திரும்ப வைக்குது, திரும்பி பாரு நல்லா இருக்குது அப்படின்னு. எதுதான் திரும்ப வைக்குது, சிந்தனை தான் திரும்ப வைக்குது, கண்ணே தேடி போய் எதையும் பாக்குறது இல்ல இல்லீங்களா, சிந்தனை தான் பேச வைக்குது, சிந்தனை தான் சரீரத்தை தவறு செய்ய தூண்டுது, சிந்தனை தான் சரீரத்தை நன்மை செய்ய தூண்டுது. அப்போ இந்த சரீரம் செய்யக்கூடிய நன்மை சிந்தனையிலோட வெளிப்பாடு, சிந்தனையில நல்லது இருந்தா சரீரத்துல நல்லது வெளிப்படும், சிந்தனையில தீமை இருந்தா சரீரத்துல என்ன வெளிப்படுது, தீமை வெளிப்படும். அப்போ அதனாலதான் சொல்றாரு தேவன் சரீரம் ரொம்ப முக்கியம். ஒரு சில வசனங்கள் படிக்கலாம், கொரிந்தியர் ஒரே அம்சம், ஒன்று கொரிந்தியர் 6:13-20 வரை படிக்கலாம். பாருங்க, சரீரம் வேசித்தனத்திற்கு அல்ல, எதுக்கு உரியது, அது கர்த்தருக்கு உரியது. அடுத்தது தமது வல்லமையினாலே எழுப்புவார், உங்கள் சரீரங்கள் கிறிஸ்துவின் அவயங்கள் என்று அறியுங்களா, அப்படி இருக்க நான் கிறிஸ்துவின் அவயங்களை வேசியின் அவயங்கள் ஆக்கலாமா, அப்படி செய்யலாகாதே, வேசியோடு இசைந்திருக்கிறவன் அவளுடனே ஒரே சரீரமாய் இருக்கிறான் என்று அறியீர்களா, இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள் என்று சொல்லியிருக்கிறதே, அப்படியே கர்த்தரோடு இசைந்திருக்கிறவனும் அவருடனே ஒரே ஆவியாய் இருக்கிறான், வேசித்தனத்திற்கு விலகியோடுங்கள்,
மனுஷன் செய்கிற எந்த பாவமும் சரீரத்திற்கு புறம்பாய் இருக்கும். வேசித்தனம் செய்கிறவனோ தன் சுய சரீரத்திற்கு விரோதமாய் பாவம் செய்கிறான். பாருங்க இங்க ரெண்டு பாயிண்ட் சொல்ல வர. அப்போ இந்த வசனம் ரொம்ப தெளிவா நமக்கு சொல்லுது, சரீரம் வந்து ஒரு என்ன சொல்லணும், ஒரு ஒரு பாவப்பட்ட ஒரு ஜென்மம் சரீரம். ஏன்னா இந்த மனுஷனோட சிந்தை கிறிஸ்து கிட்ட இருந்தா அந்த சரீரம் பரிசுத்தமா இருக்கும், மனுஷனோட சிந்தை வேசித்தனத்துல இருந்தா சரீரம் அசுத்தமா இருக்கும். புரியுதுங்களா? அப்ப சரீரம் தன்னைத்தானே தனியா என்ன எடுத்துக்காதுன்னா எந்த டிசிஷன் எடுக்காது, சிந்தனை தான் மொத்த சரீரத்தை இயக்குது அப்படின்றது புரிஞ்சுக்கிறோம். அப்ப இப்ப நாம என்ன வழங்குறோம்னா, நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு கிரியைக்கும் இப்ப எது காரணமா இருக்குது, நமக்குள்ள இருக்க சிந்தனை காரணமா இருக்கா? கரெக்டானே வசனம் அப்படிதானே இருக்கு. அப்ப பழைய மனிதனாக ஆதாமால் உண்டாக்கப்பட்ட அந்த ஆதாமாக உண்டாகி ஆதாம் வழியில வர நம்ம எல்லாருக்கும் இந்த சரீரம் இருக்கு இல்லைங்களா, இதுக்குள்ள இருக்கிற சிந்தை இயக்குது. அப்ப இந்த சிந்தையை நாம ஸ்திரப்படுத்தும் போது, கிறிஸ்துவுக்கு நேரா சிந்தையை திருப்பும் பொழுது சரீரம் பரிசுத்தமாக்கப்படுது, தேவன் வசிக்கக்கூடிய ஆலயமாக ஆகப்படுது அப்படின்னு பாக்கணும். அப்ப வேற மாதிரி சொல்லணும்னா பாருங்க, நமக்குள்ள ரெண்டு நினைவு இருக்குது, சிந்தனை இருக்குது. அப்ப இந்த சிந்தனையில இந்த சிந்தனை தேவனுடைய சிந்தனை இந்த சரீரத்தை ஆட்கொண்டால் சரீரம் தேவனுக்கு ஏதுவா இருக்கும். நமக்கே உரிதான சிந்தனையில இந்த சரீரம் ஆட்கொள்ளப்பட்டா சிந்தனை இந்த சரீரம் என்னவா இருக்கும், தவறாத மாம்சத்தின்படி தான் அது போகும் அப்படின்னு பாக்குறோம். அப்ப ஒரு விஷயம் ரொம்ப தெளிவாச்சு, சிந்தனை தான் ரொம்ப முக்கியமான ரோல் பிளே பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு இல்லைங்களா. சோ இப்ப இப்ப நம்ம பாக்குற படத்தை நீங்க லைஃப் லாங்க புரிஞ்சுக்கணும், சிந்தனை ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லி இல்லையா. அப்போ சில வசனம் படிக்கலாம் சிந்தனைய சம்பந்தப்பட்டு. அப்போ சில 5 அதிகாரம் 3 வசனம். பேதுரு அவனை நோக்கி, அனனியாவே, இடத்தின் கிரயத்தில் ஒரு பங்கை வந்தித்து வைத்து பரிசுத்த ஆவியிடத்தில் போய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது என்ன. பாருங்க இங்க ஒரு வசனம் படிக்கிறோம், சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது என்ன. அப்போ சிந்தனைன்னு ஒரு பாயிண்ட் பாக்குறோம் இல்லையா, சிந்தனைன்ற வார்த்தை எபிரேய மொழியில சாரி கிரேக்க மொழியில இருதயம் இருதயம் தான் யூஸ் பண்ணுவாங்க. நல்லா புரிஞ்சுங்க, எபிரேய பைபிள்ல முழுக்க பொது ஏற்பாட்டுல பாத்தீங்கன்னா மூளை பிரெயின்ற வார்த்தை இருக்காது, அவங்களுக்கு அந்த வார்த்தை இருக்காது. அது இல்லைன்றதுக்காக அவங்க மூளையை நம்புறவங்க இல்லைன்னு அர்த்தம் ஆயிடாது. என்னன்னா இந்த பிரெயின்ல ஒதுக்கிற இந்த சிந்தனைக்கும் அவங்க இருதயம்ன்ற வார்த்தையை தான் யூஸ் பண்ணிருப்பாங்க. இங்க இருக்குல்ல பிசிக்கலா ஒரு ஹார்ட், இதுக்கும் அவங்க இருதயம்ன்ற வார்த்தையை தான் யூஸ் பண்ணுவாங்க. நல்லா புரிஞ்சு. அப்போ பைபிள்ல இருதயம் இருதயம்னு வர எல்லா இடமும் எது எது எடுத்துக்க முடியாது, நம்ம இந்த ஹார்ட் துடிக்குது பாத்தீங்களா இதை எடுத்துக்க முடியாது. இருதயம் இருதயம் வர அநேக இடங்கள்ல பைபிள் சிந்தனையை தான் மீன் பண்ண வரும் ஓகேங்களா. அப்போ பாருங்க, சாத்தான் உங்கள் இருதயத்தை அப்படின்னு நிரப்பினது என்ன அப்படின்னு வார்த்தை இருக்கு. அப்போ சாத்தானால மனுஷனுக்குள்ள இருக்கக்கூடிய இருதயத்தை அதாவது சிந்தனைய என்ன பண்ண முடியுது, ஹேண்டில் பண்ண முடியுது. விளங்கிக்கிறது பாயிண்ட் புரியுதான். ஓகே ஓகே, சாத்தானை ஹேண்டில் பண்ண முடியுதுன்னா யாராலையும் ஹேண்டில் பண்ண முடியுது இருதயத்தை, தேவனால ஹேண்டில் பண்ண முடியும். அப்ப ஒரே இருதயத்தை நாம ரெண்டு பேருக்கும் வாடகை விட்டுருக்கோம் புரியுதுங்களா, சாத்தானுக்கு வாடகை விடுறோம் தேவன். இப்ப கேள்வி என்னன்னா அடுத்தது, அது எப்படி சாத்தானுடைய தீய என்ன இருக்கிற அதே இடத்துக்குள்ள தேவ பரிசு மகா பரிசுத்தமுள்ள தேவனுடைய ஆலயமா ஆக இருதயம் இருக்கும், தேவனுடைய சிந்தனை எப்படி அந்த இடத்துல வந்து வேலை செய்யும், சாத்தான் முழுசா அதை அசுத்தப்படுத்துறானு. பாருங்க சில வசனங்களா இருக்கு, என்னென்ன வசனம் இருக்குன்னா இருதயத்தில் தூய்மை உள்ளவன் பாக்கியவான். அப்ப இருதயம் தூய்மையானதுன்னு வசனம் இருக்குது, இருதயத்தில் தூய்மையுள்ள பாக்கியவான். பாருங்க இருதயம் பியோர் பண்ண ஒரு விஷயம், அப்படியே கான்ட்ராஸ்டா இன்னொரு வசனம் பாத்தீங்கன்னா மனுஷன இருதயம் மகா கிருக்கும் கேடுள்ளதமா இருக்குது. மகா கிருக்கும் அப்ப இருதயம் மகா கிருக்கு கேடுள்ளதான் இருக்குது, அதே நேரத்துல இருதயம் என்னவா இருக்குது பரிசுத்தமா, இருதயத்தை தூய்மை உள்ளவன் பாக்கியவன் தூய்மையாவும் இருக்குது. என்ன இது ஒரு இருதயம், ஒரே ஒரு இருதயம் தான் நமக்கு இருக்குது இந்த சிந்தனை, இது வந்து தூய்மையாவும் இருக்குது கிருக்கும் கேடுள்ளதாவும் இருக்குது, என்னமோ நமக்கு இப்ப யோசிக்க தோணுது. அப்ப இந்த இருதயம் இந்த சிந்தனை இருக்கு இல்லையா, இருதயம் இருதயம் நீங்க என்ன புரிஞ்சுக்கணும், சிந்தனை சிந்தனையில தூய்மையான ஒரு இடமும் இருக்குது கிருக்கும் கேடுள்ள ஒரு பாயிண்டும் இருக்குது ரைட். இதெல்லாம் எதனால எதனுடைய விளைவுனா தேவன் கொடுத்த உணர்வுனுடைய விளைவு. இந்த உணர்வுக்குள்ளதான் இது அத்தனை நம்ம பார்க்க முடியும் இல்லையா.
சரி, இன்னும் கூட அந்த இருதய சிந்தனை குறித்து பார்த்துட்டு அடுத்தடுத்து கடந்து போகலாம். படிக்கலாம் அப்போஸ்தலர் 7 51 வசனம். இருதயத்தில விருத்த சேதனம் பெறாதவர்களே என்றார். அடுத்து 16:14 வசனம் அப்போஸ்தலர் 16:14 அவள் இருதயத்தை கர்த்தர் திறந்தளினாள். அப்ப இருதயத்தை என்ன பண்ணிருக்கனா திறந்திருக்கிறாரு. அப்ப இருதயம் என்ன ஆயிருந்திருக்கு? ரொம்ப நாளா இருதயம் மூடியது. அப்படின்னா ஏதோ ஒரு சிந்தனை மூடி இருக்குது. கர்த்தர் அந்த சிந்தனையை திறந்து விட்டவனையா தேவனுடைய வார்த்தையெல்லாம் உள்ள போய் கேட்டு அவன் மாறுறாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா சிந்தனையில சில இடம் மூடி இருக்குது, சில இடம் திறந்து இருக்குது. அப்போ தேவனுக்கு தேவையான இடம் சிந்தனையில மூடி இருக்குது, அதை தேவன் திறந்து விடுறாருன்றது புரிஞ்சுக்கிறோம் இருதயத்துல. அப்படின்னா நம்ம என்ன விளையாங்கன்னா, அப்போ இருதயத்துல ஏதோ ஸ்டேஜஸ் இருக்கு பொழுது, சிந்தனையில ஏதோ ஸ்டேஜஸ் இருக்கு அப்படின்றது புரியுது. நம்ம எல்லாருக்கும் ஒரே சிந்தனை கிடையாது, ஒரு லேயர் ஆஃப் ஸ்டேஜஸ் இருக்குது சிந்தனையில. ஒவ்வொரு லேயர்ல ஒவ்வொரு ஸ்டேஜ்ல நம்ம பிரெயின் டிராவல் ஆகணும் சிந்தனைக்குள்ள அப்படின்றத புரிஞ்சுங்க. அப்ப நிறைய வசனங்கள் நான் இப்போதைக்கு டைம் ஆகுதுனால ஷார்ட்டா முடிக்கிறேன். அப்ப ஏதோ ஸ்டேஜஸ் இருக்கு. ஓகே, எத்தனை ஸ்டேஜஸ் இருக்கு படிக்கலாம் சில வசனங்கள். எங்க இருக்கு? எபிரேயர் 4:12 வசனம். எபிரேயர் 4:12 தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும், இருபுறமும் கருவுள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும், ஆத்மாவையும் ஆவியையும் கண்களையும் மூளையும் பிரிக்கத்தக்கதாக உருவ புத்துவதாயும், இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும். பாருங்க, இருதயத்தின் நினைவுகள் யோசனை வகையறுக்கிறது. அப்ப இருதயத்தின் நினைவு யோசனை வகைகள் இருக்குது, ஸ்டேஜஸ் இருக்குது. அப்ப அது வரைய வகையா இருக்குது. அப்ப இருதயத்துக்குள்ள நிறைய வகைகள் இருக்குது. அப்படின்னா சிந்தனையில இதுக்குள்ள நிறைய ஸ்டேஜஸ் வகைகள் இருக்குதுன்றத பார்த்துட்டோம். அப்போ இதுல நிறைய வகை இருக்கும்போது அதுல ஏதோ ஒரு ஸ்டேஜ் மட்டும் மனுஷனுக்கு ஒரு ஒரு பாயிண்ட், ஒரு இடம் மட்டும் எப்போ மூடி இருக்குது, அதை தேவன் திறந்து விடுறார். என்னவா இருக்குது? அது மூடி இருக்குது, தேவன் திறந்து விடுறார். அப்போ சில இடங்கள் திறந்தே இருக்குது, அங்க ஆட்டோமேட்டிக்கா யாரு வந்துருவா? தொடர்ந்த வீட்டுல யாரும் நுழையணும், அதான் நுழைஞ்சிருது. அப்போ இருதயத்துல ஒரு ஸ்டேஜ் ஏதோ ஒரு பாயிண்ட் முடிதான் இருக்குது, ஏதோ ஒரு பாயிண்ட் அப்படியே திறந்தும் இருக்குது இல்லைங்களா, ஏதோ சில பாயிண்ட். அப்போ தேவன் இருதயத்துல ஏதோ ஒரு பாயிண்ட்ல பரிசுத்தமான ஒரு இடமும் இருக்குது, அங்கதான் அவர் நம்மளை கான்டாக்ட் பண்றாரு. அதே மாதிரி சாத்தானுக்கு ஏதுவான இடமும் ஏதோ ஒரு ஒரு சேம்பர் இருக்குது உள்ள. உங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டுதான் பிரிச்சு சொல்றேன். சேம்பர் இருக்குது உள்ள, அங்க அவன் கான்டாக்ட் பண்றான். புரியுதுங்களா? ரெண்டு பேரும் இருதயத்துல ஒரே இடத்துல கான்டாக்ட் பண்றது இல்ல. தேவன் நம்மளை தொடர்றதுக்கு ஒரு இடம் இருக்குது சிந்தனையில, சாத்தான் நம்மளை வந்து தொடர்றதுக்கு ஒரு இடம் இருக்கு சிந்தனையில. புரியுதுங்களா? இப்ப இந்த இந்த இடத்தை பத்தின வித்தியாசம் தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்மளை நாமளே நிதானிக்க முடியும். அதான் பாயிண்ட். புரியுதுங்களா? அப்பதான் தெரியும் நான் எதுக்கு தேவையில்லாம கோவப்படுறேன், நான் ஏன் எரிஞ்சு எரிஞ்சு விடுறேன், எரிஞ்சு எரிஞ்சு விடுறேன். பழமொழி ஒன்று சொல்லுவாங்க பார்த்தீங்களா, மாமியார் உடைச்சா என்னது மண் குடம், மருமக உடைச்சா பொன் குடம். இந்த மாதிரி மைண்ட் ஏன் எனக்கு வருது? நான் ஒரு தப்பு பண்ணிட்டா அது கடந்து போய், ஆமாமா அது ஒன்றும் சாதாரண, அது ஒன்று வேற ஒருத்தர் தப்புட்டா ஐயோ அநியாயம் அக்கிரமம் இதெல்லாம் பண்ணலாமா? ஒரே பாயிண்ட் தான், ஒரே தப்பு தான். நான் பண்ணால் அது சாஃப்ட் ஆகிடும், இன்னொருத்த பண்ணிட்டா பெருசாகிடும், விக்ரசாயம் மாறிடும். மறந்தா இல்லையா ஏன் இதெல்லாம் நடக்குது? அப்போ நம்மளோட மெமரினா என்ன? நம்ம சிந்தனை எப்படி டிசைன் ஆகி தேவன் வடிவமைச்சு வச்சிருக்கிறாரு? இந்த சிந்தனையினுடைய வடிவமைப்பு டிசைன் எப்படி வேலை செய்யுது அப்படின்றத நாம ஊடுருவி பார்த்தோம்னா ரொம்ப கிளியர். இந்த சரீரத்தை நம்ம ஈஸியா ஹேண்டில் பண்ணிட்டு போயிடலாம். சிந்தனை தானே சரீரத்தை ஹேண்டில் பண்ணுது, சரீரத்தை ரொம்ப சிம்பிளா ஹேண்டில் பண்ணிடலாம், கஷ்டமே கிடையாது. நாம எதுக்கும் உணர்ச்சி வசப்பட மாட்டோம். ஏதாவது ஒண்ணு அப்படியே நம்ம உணர்ச்சி வசப்பட்டு நம்மளை உழ வச்சிடாது. ஏன்னா நம்ம கண்ட்ரோலுக்கு சரீரம் வந்துடும். இப்போ சரீரம் நம்ம கண்ட்ரோல் இல்லை, அதான் மேட்டர்.
சிந்தனை வந்து அப்படியே ஆகாயத்துல பறந்து போற காகிதம் மாதிரி இருக்குது நம்ம சிந்தனை. அது எங்கெல்லாம் போகுது, எப்படி எல்லாம் சிந்திக்குதோ அப்படிலாம் சரி, அது பாவம் கஷ்டப்பட்டு வணிஞ்சு கொடுத்து போயிட்டு இருக்குது சரிங்களா. அப்ப இப்பதான் நம்ம புரிஞ்சு கடமைப்பட்டிருக்கிறோம். அப்ப ஏதோ ஒரு சில ஸ்டேஜஸ் நம்முடைய நினைவு ஆற்றல்ல தேவன் டிசைன் பண்ணி அப்படிதான் வச்சிருக்கிறாருங்கிறத புரிஞ்சுக்கிறேன். கிளியரா இப்ப புரியுதுங்க பாடம். இப்ப இவ்வளவு நேரம் நம்ம பாக்குறது பழைய சிருஷ்டி மேட்டர் தான் பாக்குறோம். தலைப்பு என்னது? புது சிருஷ்டி. ஆனா புது சிருஷ்டியை புரிஞ்சுக்கணும், முதல்ல எதை புரிஞ்சுக்கணும்? இந்த மனுஷனை புரிஞ்சுக்கணும். மனுஷனை புரிஞ்சா இருது சரீரத்தை பாத்துட்டோம், அதுல எந்த ஃபால்ட் இல்ல, அது தேவனுக்குரியதுன்னு சொல்றாரு அவர். நமக்கும் உரியது, தேவனுக்கு உரியது. இந்த சரீரத்துக்குள்ள இருக்க சிந்தனையில தான் சில லேயர்ஸ் இருக்குது, அதுல ஸ்டேஜஸ் இருக்குன்னு வசனம் பார்த்துட்டோம். அப்ப தேவன் ஏதோ ஒரு லேயரை இன்னும் அடைச்சு வச்சிருக்காரு. எப்போ யாருக்கு தரக்குறாரோ அவர்கள் ஞானவனா மாற போறாங்க, அவ்வளவுதான் வித்தியாசம் இல்லைங்களா. அது வரைக்கும் இதை திறந்து விட்டு இருக்கிற இடங்கள்ல யாரு ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கிறா, யார் யாருக்கு என்னென்ன பிரச்சனை வந்துட்டு இருக்குதுன்றத இப்ப நாம என்ன பண்ண போறோம், சில வசனங்கள் அடிப்படையில உள்ள போப்போம். சரி, உள்ள போறதுக்கு முன்னாடி முதல்ல இருதயத்தை எப்படி டிசைன் ஆயிருக்குது, நம்ம சிந்தனை எப்படி டிசைன் ஆயிருக்குன்றத கொஞ்சம் ஒரு சைக்கலாஜிக்கலா பாக்கலாம். சிக்மன் ஃப்ராய்டு அப்படின்னு ஒரு மனோதத்துவ நிபுணர், அவர் ஒரு யூதர், கேள்விப்பட்டிருந்தீங்க, அவர் ஒரு ஜூவிஸ். அவரு சிக்மன் ஃப்ராய்டு ஒரு பெரிய பிரபல மனோதத்துவ நிபுணர். அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, அவர் தான் உலகத்தில் முதல் முறையாக இந்த இருதயத்தினுடைய நினைவுகள்லாம் எப்படி வகையறப்பட்டு இருக்குன்றத கண்டுபிடிச்சார். எப்படி கண்டுபிடிச்சாருன்னா, ஒரு மனுஷன் எப்படி இயங்குது, சிந்தனை எப்படி இயங்குது அப்படின்னா பாருங்க, கான்சியஸ்னு ஒரு பாயிண்ட் இருக்கு, சப்கான்சியஸ்னு ஒரு பாயிண்ட் இருக்கு, அன்கான்சியஸ்னு ஒன்று இருக்கு. என்ன இருக்குன்னா, கான்சியஸ், சப்கான்சியஸ், அன்கான்சியஸ், இதை பத்தி ரொம்ப டீட்டெயில் எழுதினார் அவர். ஆனா அவரே சில விஷயங்கள்ல, அத அவர் ஆரம்பிச்ச ஸ்டேஜ்ல இதை எழுதினார். அதன் பிறகு பாத்தீங்கன்னா நிறைய பேர் இதை ஆராயும் போது மனுஷனுக்குள்ள சூப்பர் கான்சியஸ்னு ஒரு பாயிண்ட் ஒன்று உள்ள இருக்குது அப்படின்னு டிசைன் கண்டுபிடிச்சாங்க. இந்த சூப்பர் கான்சியஸ்ன்ற ஒரு பாயிண்ட்டை மனுஷர்கள் நிறைய பேர் இதை என்ன பண்றதுன்னா ஆக்டிவேட் பண்றதே கிடையாது, அது எப்பவுமே மூடியே இருக்குது அப்படின்னு பாக்குறாங்க. புரியுதுங்களா நான் சொல்ல வருது? அப்ப மனுஷனுக்கு என்ன, இதுல மேஜர் மூணு பார்ட் பிரிக்கணும், ஒன்னு கான்சியஸ், சப்கான்சியஸ், சூப்பர் கான்சியஸ், இதுதான் மேட்டர். அன்கான்சியஸ் ஒன்று இருக்கு, பட் அது பெரிய மேட்டர் இல்லை, அது என்னன்னு பார்க்க போறோம். பட் மேஜரா நம்ம யாருன்னு தீர்மானிக்கிறது இந்த இருதயத்தினுடைய லேயர்ஸ் தான், கான்சியஸ், சப்கான்சியஸ், சூப்பர் கான்சியஸ். மேல் மனம், தமிழ்ல புரிஞ்சுக்க, மேல் மனம், நடுமனம், ஆழ்மனம் அப்படின்னு என்ன பண்ணலாம் புரிஞ்சுக்கலாம். சரி, இப்போ கான்சியஸ்னா என்ன, கான்சியஸ்னா என்ன, வாட் இஸ் கான்சியஸ், கான்சியஸ்னா என்னதுமா, கான்சியஸ் இங்க, அதாவது இப்ப லைவா என்ன நடந்துட்டு இருக்குதோ அதை நம்ம பார்த்துட்டு இருக்கோம், இதுதான் கான்சியஸ். கரெக்டான, நான் பேசுறேன் நீங்க என்ன கவனிக்கிறீங்க, நான் பேசுறேன் நான் உங்களை கவனிக்கிறேன், நீங்க உட்காந்து இருக்கிறது உங்களுக்கு தெரியும், எதுக்காக நீங்க வந்திருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியும், எல்லாம் உங்களுக்கு தெரியும். இப்ப என்ன பாத்துட்டு இருக்கீங்க, இதுதான் என்னது, கான்சியஸ். இப்போ கரண்டா யூஸ் பண்றதுதான் கான்சியஸ். இந்த கான்சியஸ்ல படுறது எல்லாமே சப்கான்சியஸ்க்கு போகுமானா போகாது, சப்கான்சியஸ்ன்றது அடுத்த லேயர், மேல் மனம் தான் கான்சியஸ். இப்ப லைவா கண்ணு திறந்து என்ன பாக்குறீங்க, இது கான்சியஸ். இப்ப லைவா காதுல என்ன சத்தம் வருதோ அது கான்சியஸ். இப்ப லைவா நம்மள யாராவது கிள்ளன வழி வந்தா அது கான்சியஸ். எல்லாமே இது என்னது, கான்சியஸ், இது எல்லாமே கான்சியஸ் ஓகேங்களா. இப்போ சப்கான்சியஸ்லாம் என்ன அப்படின்னா, நமக்கு ஏற்படுற அனுபவங்களுடைய ரெக்கார்டு தான் சப்கான்சியஸ். ஆமா, ஃபுல் ரெக்கார்டு அங்கதான் இருக்கும், எங்க, சப்கான்சியஸ், இந்த சென்டர் பாயிண்ட்ல அங்கதான் இருக்கும். என்னதான் எல்லா ரெக்கார்டும் எங்க இருக்கும், சப்கான்சியஸ்ல தான் இருக்கும், எல்லா ரெக்கார்டும் சப்கான்சியஸ்ல இருக்கும். இப்ப கான்சியஸ்ல பாக்குற எல்லாமே சப்கான்சியஸ்ல போய் ரெக்கார்டா மாறுமானா, பாக்குற எல்லாமே மாறாது. எதுதான் சப்கான்சியஸ்ல போய் ரெக்கார்டா மாறும் அப்படின்னா, உங்க கான்சியஸ்ல எது உங்களை பாதிக்குதோ அதான், உங்க உணர்வுல எது வந்து தட்டுதோ அதுதான். உதாரணத்துக்கு இப்போ நம்ம இருக்கோம், நான் இருக்கேன்னு வச்சுக்கீங்களா, இருக்க இப்போ நம்ம வினோத் பிரதர் இருக்கிறாரு. இப்போ நானும் வினோத் பிரதரும் நண்பர்களா பேசணும், ஒரு 2 மணி நேரம் பேசணும் நின்று, 2 மணி நேரத்துல எதுவுமே அவருக்கு போய் ரெக்கார்டா ஸ்டோர் ஆகுது, எதுவுமே ரெக்கார்டா இருக்கும். அதுல அவருக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் ஏதாவது ஒண்ணு இருந்ததுன்னா அவர் மனசை பாதிச்சிருக்கும், அது போய் ரெக்கார்ட் ஆயிருக்கும். அவருக்கு ரொம்ப அவமானப்பட்டு பாதிக்கிற விஷயமா இருந்தா
மனசுல ரெக்கார்டு கரெக்டுங்களா? உதாரணத்துக்கு இப்ப நான் ரோட்ல நடந்தே போயிட்டே இருக்கேன், எழுதாப்புல ஒருத்தர் வராரு, நான் அவர் பாக்குறேன், இது கான்சியஸா பாக்குறேன் அவர் தாண்டி போயிட்டாரு நானும் போயிட்டேன். இப்ப திடீர்னு ஆப்போசிட்ல ஒருத்தர் இல்ல, இங்க ஒரு வெள்ளை கலர்ல சட்டை போட்டு ஹைட்டா ஒருத்தர் போனார பாத்தீங்களாண்ணா? அப்படியா தெரியலீங்களேன்னு. ஆனா நான் பாத்துருப்பேன், என்ன ஆகுது எனக்கு, என்ன காரணம், அவர் எனக்கு எந்த பாதிப்பும் உருவாக்கல, அவர் என்ன எதுவுமே பண்ணல, அவர் கடந்து போனார் அவ்வளவுதான். இப்ப அதே சூழ்நிலை, நான் நடந்து வந்துட்டே இருக்கிறேன், எழுத்தப்பல வராரு என்னைய பாக்குறாரு, பார்த்துட்டு உன்னெல்லாம் நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னாரு, முறைக்கிறாரு, இன்னொரு முறை இந்த பக்கம் வந்த அவ்வளவுதான் நீ, எனக்கு அவர் யாருன்னே தெரியாது, திட்டாரு அப்படியே கண்ணை உருட்டுறாரு, எனக்கு பயத்தை உருவாக்குறாரு, உருவாக்கிட்டு அவ்வளவுதான் நீ ஏரியா பக்கமா வரக்கூடாது உன்ன அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. இப்ப என் மைண்ட் எப்படி இருக்கும், பூரா அவரு தான் இருக்கும், யாரா இருக்கும் இது, எங்கேயாவது கடன் கிட்ட வாங்கி வச்சுனா, ஏதாவது பிரச்சனை பண்ணனா இவர்கிட்ட, யாருன்னே தெரியல, இவரு பச்சை கலர் சட்டை போட்டிருந்தாரு, ஹைட்டா இருந்தாரு, ஏதோ நாமளா என்ன பண்றோம் யூவிச்சு, இப்ப அந்த ரெக்கார்டு உள்ள அப்படியே ஸ்டோர் ஆயிடுச்சு, ஆயிடுச்சா ஆயிடுச்சு. என்ன பண்ணிட்டாரு அவரு, என்ன பாதிச்சிட்டாரு, 10 வருஷம் கழிச்சு கூட நான் அந்த இடத்த தாண்டா என் அந்த சப்கான்சியஸ்ல ரெக்கார்டு இல்ல கரெக்டா டர்ன்னு ஓபன் ஆகி வந்து முன்னாடி நிக்கும், இந்த இடத்த தாண்டும் போது தானே அவர் திட்டினாரு கரெக்டா, ஏன்னா அவர் பாதிச்சிட்டார். இப்ப வேற சினாரியோ சொல்றேன், அதே இடம் நான் நடந்து போயிட்டே இருக்கேன், எழுத்தப்பல அதே ஒரு நபர் வராரு, அதே மாதிரி நபர் வரும், என்ன பார்த்து ஹலோ பிரதர் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, என்ன நீங்க வரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு கட் ஹேண்ட் ஷேக் பண்ணி ஹக் பண்ணி ஒரு கிஸ் கொடுத்துட்டு போயிட்டாரு, என்ன போகுது தகவல் போகுது, போதா போகுது, ஆனா அந்த தகவல் உங்களை ஏதோ ஒரு விதத்துல பாதிச்சா அது ரெக்கார்ட் ஆயிடும், அது நல்லதா பாதிக்கணும் கெட்டதோ வாட் எவர் நெகட்டிவ் பாசிட்டிவ் ஏதோ என்ன ஆயிடும் ரெக்கார்ட் ஆயிடும். இப்ப எது பாத்துட்டோம், கான்சியஸ் சப்கான்சியஸ் பாத்துட்டோம், இன்னும் எது பெண்டிங்க, இதுதான் மூடப்பட்ட நிலைமை இருக்குது, இதான் என்னது சூப்பர் கான்சியஸ். இதுதான் இந்த லெவலுக்கு மனிதர்கள் என்ன பண்றது இல்ல, சாதாரண மனிதர்கள் யாரும் போறது கிடையாது, ஒன்லி ஸ்பிரிச்சுவல் பர்சனாலிட்டி மட்டும் தான் அதுக்குள்ள போக முடியும், ஏன்னா தேவன் அதை திறந்து விட்டா தான் அது உள்ள போக முடியும், அது உள்ள போனாதான் அனர்ந்த ஞானத்துக்குள்ள டிராவல் பண்ண முடியும், அது உள்ளதான் உள்நோக்கி போய் இறைவனை கண்டுபிடிக்கிற, இறைவனை கண்டுபிடிக்க இறைவனை யார் நம்ம புரிஞ்சுக்க கூடிய ஒரு தாட்சே அது உள்ளதான் உருவாகும். இப்போ மோஸ்ட்லி உலகத்துல இருக்க எல்லா மனுஷனும் எதுல தட்டுப்பட்டு இருக்காங்க, கான்சியஸ் சப்கான்சியஸ்ல மாத்தி முடிச்சிட்டு இருக்காங்க. இப்ப கேள்வி, சாத்தான் அவருடைய இருதயத்தை நிரப்பினார் பார்த்தல, இப்ப சாத்தான் இருதயத்தை எந்த பகுதி ஹேண்டில் பண்றான் நீங்க சொல்லுங்க பாக்கலாம், சப்கான்சியஸ் சாத்தான் எங்கதான் ஹேண்டில் பண்ண முடியும், ஆமா சப்கான்சியஸ் கரெக்டா, ஏன் அங்க ரெக்கார்ட் இருக்குது, வெரி சிம்பிள், நம்ம மைண்ட்ல இப்படிதான் இருக்கும், மேலதான் இருக்கு வேவ், ஏதோ ஏமாத்திட்டானே அவன் கிடைச்சவனை கொண்டுடுவேன் இப்படியே ஒரு வாழ்க்கை ஃபுல்லா பேசிட்டே நடந்துட்டு, காரணம் அவங்க சப்கான்சியஸ் மைண்ட்ல அது ஒண்ணு மட்டும்தான் அவங்களுக்கு இப்ப கான்சியஸா தெரியுது, இப்ப அது ஒண்ணு மட்டும்தான் என்ன தெரியுது அவங்களுக்கு, தெரியுது, மீதி எல்லாம் என்னவா இருக்கு, இப்போ க்ளோஸ்ட் தெரியல. இது ஒரு விதமா சாதனை ஹேண்டில் பண்றது, பண ஆசை பேராசை புகழ் இச்சை எல்லாம் இந்த சப்கான்சியஸ்ல இருந்து உருவாக்கப்படுறது தான், தாத்தா நீங்கன்னா எடுத்து நம்மளை என்ன பண்ணுவோம்னா வஞ்சிக்கிறார், புரியுதுங்களா, வரலாம் எனக்கும் ஜோயல் பெறதுக்கும் 12 காலத்துக்கு முன்னாடி ஒரு பகை ஒன்று உருவாயிடுச்சு, ஏதோ ஒரு விஷயத்துல எனக்கு அவருக்கு என்ன ஆயிடுச்சு, ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்,
எனக்கு அவரு அவர் வந்து நான் பண்ண செயல் அவருக்கு பிடிக்கல, அவர் பண்ண செயல் எனக்கு பிடிக்கல, ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல எனக்கு அவர் மேல கோபம் கட்டுக்கட்டுன்னு இருக்குது. ஆனா நான் என்ன பண்ணிட்டேன்னா என்னோட கான்சியஸ்ல அதெல்லாம் மறந்துட்டு நான் இருக்கணும்னு இருக்கிறேன். நல்லாதான் இருக்கிறோம், நல்லாதான் இருக்கிறோம். இப்ப திடீர்னு அவர் பண்ண ஒரு சின்ன அவரு யதார்த்தமா இன்னசென்டா அவ சகோதர அகஸ்டின் மாறிட்டாரு பழைய மாதிரி இல்ல திரும்பிட்டாருன்னு அவர் நம்பி யதார்த்தமா ஏதோ ஒன்னு பேசுறாருன்னு வச்சுங்களேன், யதார்த்தமா தான் பேசுவாரு, எந்த கல்லாம கூட இல்லாம யதார்த்தமா பேசுறாரு. இப்ப என் மைண்ட்ல இப்ப சாத்த என்ன திரும்ப பண்றவா டக்குன்னு இவர் ஒருவேளை ரெக்கார்ட் ஓபன் ஆகும் டக 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 ரெக்கார்ட், ஒருவேளை அந்த சம்பவத்தை எனக்கு நினைவு ஊட்டுறாரு இவரு, அதைத்தான் பேச வராரோ. ஏன்னா பல நெகட்டிவ் ரெக்கார்டு உள்ள ரெக்கார்டு ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கிறேன். யாரை பத்தி? ஜோயல் பிரதரை பத்தி, கார்த்திகை பத்தி, வினோத்தை பத்தி, ரெக்கார்டு நிறைய உள்ள இருக்குது. ஆனா நான் எக்ஸ்போஸ் பண்ணாம அடக்கிதான் வச்சுட்டு இருக்கிறேன். ஆனா சாத்தான் என்ன பண்றாரு இப்போ எனக்கு அதை அந்த வேவ்ஸ் வந்து அட்டாக் பண்ணும்போது நினைவு தூண்டப்படுது. தூண்டின உடனே எனக்கு என்ன வருது முன்னாடி டக்கு 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 டக்குன்னு மூணு பேரை பத்தி நெகட்டிவ் ஷேட் எல்லாம் வந்து நிக்குது. நீ ஓகேமா, நீ மட்டும் நீங்க அப்படி பண்ணல. ஆனா அக்ஷராவுமா அதெல்லாம் மறந்து மாறிட்டு இருப்பாரு, டோட்டலா மாறிட்டு இருப்பாங்க. ஏன்னா எல்லா மனுஷனும் விழுறதும் எழுறதும் சகஜம், அவங்க மாறுறதுக்கு ஒரு காலம் இருக்கு, மாறிட்டு இருப்பாங்க. ஆனா இப்ப சாத்தன் என்ன தூண்டிட்டு விட்டான், எனக்குள்ள இருந்த அந்த பதிஞ்சு போன ரெக்கார்ட எடுத்து நீ என்ன யோக்கியமா என்னைய வந்து பழசா நான் பத்துறீங்க, அவ்வளவுதான், நான் உங்களை பத்தின எடுத்து விட்டா நீ தாங்க மாட்டீங்க, அவ்வளவுதான் சோழி முடிஞ்சு போச்சு. யாருது என் கதை என்ன ஆச்சு? மேட்டர் ஆஃப் ஃபியூ செகண்ட்ஸ்ல சாத்தான் எழுது இதெல்லாம் பண்ணிட்டாரு. இப்போ இப்படிதான் யாருடைய இருதயத்துக்குள்ள பூந்தாருன்னா அனானிய இருதயத்துக்குள்ள இப்படிதான் பூந்தாங்க. என்ன வந்துச்சு? ஆசை, இச்சை, பொருளாசை உள்ள வந்துச்சு, விட்டு கொடுத்துட்டான். பொருளாசை உள்ள வந்து சிந்தை வந்துச்சுங்களா, அதுக்கு ரியாக்ஷன் பண்ணாங்க. இயேசு கிறிஸ்து கூடவே இருந்தார் ஒருத்தர், யார் அவரு? யூதாஸ். யூதாஸ் வந்தாருங்களா? யூதாஸ் அங்க போறதுக்கு முன்னாடி அந்த வசனம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க பாக்கலாம். சாத்தான் அவனுக்குள் புகுந்தாருன்னு இருக்கும். எங்க அப்படியே ஆவி வந்து புஷ்னுள்ள பூந்துருக்குமா? கிடையாது, கிடையாது. உள்ள அந்த அந்த சப்கான்சியஸை தூண்டி விடுது. 30 வில்லியர்ஸ் கொடுக்குறேன்னு சொன்னாங்களே, சமயம் வாய்ச்சதுன்னா காட்டி கொடுக்கலாம். அந்த நினைவு, அந்த ஸ்ட்ராட்டஜில அந்த இடத்துல அப்படியே அந்த ட்ரிகர் பண்ணி விடுது. ஒரு அந்த ட்ரிகரிங் பாயிண்ட் தான் பண்ணி விட்டோடனே நம்ம சரீரம் நம்ம சிந்தனை ஃபுல்லா அதுக்கு ஆட்கொள்ளப்பட்டு கரெக்டா என்ன ஆச்சு? சாத்தான் சாத்தான்லாம் உள்ள போற மாட்டாரு, நம்மளை ட்ரிகர் பண்றதுதான் அவர் வேலை. ஏன்னா சாத்தானுக்கு தேவையான போதுமான அனுபவம், நெகட்டிவ் அனுபவம் நம்ம வாழ்க்கையில ரெக்கார்ட் பண்ணி சேமிச்சு வச்சிருக்கோம் அவனுக்காகவே. நமக்கு அந்த இடத்த விட்டு கொடுத்தா மட்டும் போதும், உள்ள வந்து சாத்தா நம்ம சொல்லி தரமா என்ன பண்ணுவாரு? முடிச்சு விட்டு போயிருவாரு. இப்ப புரியுதுங்களா? சோ பழைய மனசு இப்படிதான் இயங்குறான். இப்ப இப்படிதான் ஒவ்வொரு முறையும் நம்ம என்ன பண்றோம்னா விட்டு கொடுத்துட்டு வரோம் எல்லாத்துக்கும். நம்ம சிந்தனையா எப்படி தூண்டப்படுது சாத்தான்னா, ஒண்ணுக்கு ஒரு தேர் 7:5 நமக்குள்ளேயே இருக்குது நம்முடைய சிந்தனை, கரெக்டா? இப்ப பாருங்க, அப்போ சப்கான்சியஸ் மைண்ட் நம்ம கிட்ட ரொம்ப மேஜர் ரோல் பிளே பண்ணுதா? அப்ப இந்த சப்கான்சியஸ் மைண்ட் சாத்தான் கேப்சர் பண்ணிட்டா நாம சாத்தானுடையதான் மாறிடுவோம். இதே சப்கான்சியஸ் மைண்ட் தேவனை யூஸ் பண்ண முடியுமா? பண்ண முடியும். தேவன் என்ன பண்ணுவார்? இதே சப்கான்சியஸ் மைண்ட தாராளமா யூஸ் பண்ண முடியும். அதுல இருக்க ஒரு நன்மையான விஷயத்துல என்ன பண்ண முடியும்? ஃபோகஸ் பண்ண முடியும். பாருங்க, இந்த சப்கான்சியஸ் மைண்ட சாத்தான் யூஸ் பண்றாரு, தேவனும் யூஸ் பண்ணுவாரு, நாமளும் யூஸ் பண்ணுவோம். எல்லாத்துக்கும் பொதுவா இருக்கிறது கான்சியஸ் தான். கான்சியஸ் எல்லாத்துக்கும் பொதுவானது, ஏன்னா அதுக்கு எந்த விளைவும் தெரியாது. முன்னாடி என்ன நினைக்கிறது அதை ஆசிட்டிஸ் காட்டுறது அதோட வேலை. கான்சியஸ் என்ற எல்லாத்துக்கும் பொது, கான்சியஸ் வழியா தான் எல்லாம் உள்ள போகுது, எல்லாம் பொது. அப்போ இந்த சப்கான்சியஸ யாரு மூணு பேரும் பயன்படுத்த முடியும்? கான்சியஸ் சப்கான்சியஸ் யாரு? தேவன் பயன்படுத்த முடியும், சாத்தான் பயன்படுத்த முடியும், நாம் பயன்படுத்த. ஓகே, சப்கான்சியஸ்ல புதுசா ஏதாவது ஒண்ணு உருவாக்க முடியுமா? உருவாக்க முடியாது. இதை நீங்க நல்லா கவனிச்சுக்கணும். ஏற்கனவே இருக்கிற எல்லா ரெக்கார்டையும் எடுத்து பயன்படுத்துற இடம் சப்கான்சியஸ். அது உள்ள என்ன உருவாக்க முடியாது? புதுசா எதுவும் வராது. எப்படி திரும்ப புதுசா ஒரு ரெக்கார்டா தான் வரும். இன்னொரு புதுசா ஒரு அனுபவம் ஏற்படும் இல்லையா கான்சியஸ்ல, அது ரெக்கார்டாகி தான் உள்ள வருமே தவிர அது உள்ள போயிட்டு புதுசா ஒன்று சாத்தானங்களை உருவாக்க முடியாது. அது உள்ள போயிட்டு நாமளும் ஒன்று உருவாக்க முடியாது. தேவனும் அது உள்ள எதையும் உருவாக்க மாட்டாரு.
என்ன நடக்குது அப்படின்னா, எல்லா ரெக்கார்ட் இருக்கிறதுனால சாத்தான் போனா நம்மளுக்கு கெடுக்கிறதுக்காக நெகட்டிவ் ரெக்கார்டா எடுத்து நம்ம முன்னாடி காட்டுறது. தேவன் போனார்னா கஷ்டப்படுற நேரத்துல ஜோதிமன் அப்படி ஆயிரம் கோபம் இருக்கும் இவங்கலாம். ஆனா தேவனோட மைண்ட் கஷ்டப்படுற நேரத்துல அன்னைக்கு இவங்க மூணு பேர் தான் நம்ம ஹெல்ப் பண்ணாங்க. நிறைய கோபம் இருந்தா கூட எனக்கு தேவன் உள்ள இருந்து எதை எடுத்து வந்து காட்டுறாரு முன்னாடி. சார் எவ்வளவு அன்னைக்கு ரொம்ப கஷ்டக்கடா அவங்க தான் எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணாங்க, காசு கொடுத்து இவங்க தான் எனக்கு அன்னைக்கு கொண்டு போய் நேரத்துல டிராப் பண்ணாரு. இவர் மட்டும் எனக்கு அந்த உதவி பண்ணலாம் இன்னைக்கு அப்படின்னு ஒரு நல்ல என்ன வரும், ஒரு பாசிட்டிவான விஷயத்த முன்னாடி கொண்டு நிறுத்துவாங்க, சாத்தான் நெகட்டிவான விஷயத்த முன்னாடி கொண்டு நிறுத்துவாங்க. இதுதான் டிஃபரன்ஸ். அப்போ இங்க இதே கான்சியஸ் சப்கான்சியஸ் நம்மளும் என்ன பண்ண முடியும், யூஸ் பண்ண முடியும். நம்ம எப்படி யூஸ் பண்ணுவோம்னா டெக்னிக்கலா யூஸ் பண்ணுவோம். எப்படி தெரியுமா, இங்க எத்தனை பேர் ஸ்கில்ஃபுல்லா இருக்கிறோம், நம்ம வேலையில நம்ம எவ்வளவு ஸ்கில்ஃபுல்லா இருக்கிறோம் இருக்கிறோம் தானே. டெக்னிக்கலா வேலையில மார்க்கெட்டிங்னா நம்ம டெக்னிக்கலா வேலையில ஸ்கில்ஃபுல்லா பேசுறோம். இது அக்கௌண்ட்ஸ்னா அந்த அதுக்கான ஸ்கில் இருக்குல்ல, இதெல்லாம் இந்த ஸ்கில் எல்லாம் நம்ம டெவலப் பண்ணி இதுவும் ரெக்கார்டா இருக்கிற இடம் இதுதான் சப்கான்சியஸ்ல தான். அப்போ அந்த வேலை சம்பந்தமா டெக்னிக்கல் ஸ்கில் சம்பந்தமாவும் நம்ம எங்கிருந்து எடுக்கணும், இப்போ அது உள்ள இருந்து எடுத்துதான் நம்ம கனெக்ட் பண்ணிக்கிறோம் புரியுதுங்களா. அது உள்ள இருந்து எடுத்துதான் நம்ம என்ன பண்றோம்னா அந்தந்த வேலையை கரெக்டா செய்யறோம். ஏன்னா ஸ்கில் ஃபுல்லா நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் ஃபுல்லா அங்கதான் போய் ரெக்கார்ட் ஆகுது கரெக்டுங்க தானே இல்லையா. இப்ப நான் டிரைவர் வண்டி ஓட்டுறேன், வண்டி ஓட்டே போறேன். இப்ப பாருங்க என் சப்கான்சியஸ் எப்படி சூப்பரா வேலை செய்யணும். ஒரு டிரைவர் எல்லாருக்கும் இது இருக்கும், வண்டி ஓட்டே போறேன்னா அதே நேரத்தில் ஃபோன் பேசுறேன், நான் வண்டி ஓட்டுறேன் ஃபோன் வந்து ஃபோன் பேசுறேன், ஃபோன்ல ஒருத்தர் அமெரிக்காவை பத்தி பேசிட்டாரு. இப்ப என் மைண்ட் அமெரிக்காவுக்கு போயிடுச்சு, மைண்டு வண்டிலே இல்லை ரோட்ல இல்லை, மைண்டு அமெரிக்காவில் அங்க பெரிய மிருக காட்சி சாலை இருக்குது, அங்க உன்ன மாதிரியே ஒரு குரங்கு இருக்குது அப்படின்னு சொல்ல அப்படியா பார்க்கணுமே அப்படி. இப்ப மைண்ட் எங்க போச்சு, அமெரிக்காவில் இருக்க ஒரு ஜூ உள்ள போயிடுச்சு. ஆனா நான் வந்து இப்ப வண்டி ஸ்டேரிங் வச்சு ஓட்டுக்கிறேன், என் கவனம் எங்க இல்ல, இப்போ ஸ்டேரிங்ல இல்ல ரோட்ல இல்ல எழுத்தப்படல பின்னாடி எதுவும் இல்ல, நான் எங்க போனோமோ அந்த ரூட்லயே கவனம் இல்ல. ஆனா நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, நான் போய் சேர்ற வரைக்கும் நான் அமெரிக்காவில்தான் என் மைண்ட் இருக்கும். ஆனா ஆட்டோமேட்டிக்கா கீர் விழும், ஆட்டோமேட்டிக்கா சிக்னல் வண்டி நிற்கும், ஆட்டோமேட்டிக்கா லெப்ட் கட் ஆகும், ஆட்டோமேட்டிக்கா ரைட் கட் ஆகும், ஸ்ட்ரைட்டா கொண்டு போய் வீட்டு வாசல் நின்றோம். இது எப்படி நடக்குது, அதுவும் நம்முடைய மனதுல ரெக்கார்ட் ஆயிடுச்சு. நம்ம இந்த இது உணர்வு இருக்கு இல்லையா, அது ஆட்டோமேட்டிக்காக மைண்ட் உங்களுக்கு அமெரிக்காவுக்கு போயிடுச்சு கொண்டு வர முடியாது. நம்ம உணர்வு ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகுதுன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸா ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த ரெக்கார்ட்ல போய் என்ன ஆகுதுன்னா அது சிங்க் ஆயிக்குது. ஆனா ஒண்ணு லெப்ட் திரும்புது ரைட் திரும்புது வீட்டு வாசல வந்து நின்னுக்குது. இதெல்லாம் நம்ம அனுபவிச்சிருந்தீங்கன்னா தெரியும், கண்டிப்பா நான் வண்டி ஓட்டுறவங்களுக்கு பல பேருக்கு இந்த அனுபவம் இருக்கும் இருக்குதா, எல்லாமே நடக்கும். அப்போ இந்த இடத்த நம்ம மூணு பேர் சரி இருக்கு, இந்த இடத்த மூணு பேரும் மாறி மாறி யூஸ் பண்ணி, இப்ப தேவன் இந்த இடத்த யூஸ் பண்ணிருந்தாலே நம்ம புது சிட்டியா மாறிடுறோம்னா கிடையாது. தேவன் இந்த இடத்த யூஸ் பண்ணிதான் நம்ம ஞானியா மாறிடுமா கிடையாது. ஏன்னா இது ஒரு புதுசா ஒரு பாயிண்ட் உருவாக்குற இடமே கிடையாது, அதனால புரியுதுங்களா. அப்படின்னா புது சிருஷ்டி உருவாகக்கூடிய இடம் எது, சூப்பர் கான்சியஸ் மைண்ட் தான் பாயிண்ட். புது சிருஷ்டி உருவாக்கக்கூடிய இடம் எது, சூப்பர் கான்சியஸ் ஆரம்பம். அங்கதான் இருதய தூய்மையா இருக்குது, தூய்மை உள்ளவன் பாக்கியவான் தேவனை தரிசிப்பான். ஆமா ஆமா ஆமா, அந்த வசனம் அவங்களுக்கு தெரியும் பொழுது தேவனை தரிசிப்பாடு. நான் எபேசிய நான்காம் அதிகாரம் ஆறாவது வசனம், சூப்பர் கான்சியஸ் மைண்ட் எப்படி வேலை செய்யுதுன்னு பாக்கலாம். எல்லாருக்கும் ஒரே தேவனும் அவர் எல்லார் மேலும் எல்லாருக்குள்ளும் இருக்கிறார். பாருங்க எபேசியர் நான்காம் அதிகாரம் ஆறாம் வசனத்துல என்ன சொல்றாருன்னா அவர் எல்லாருக்கும் ஒரே தேவன், அவரால் உண்டாக்கப்பட்ட உலகத்துக்கு எல்லாருக்கும் ஒரே தேவன். அடுத்தது பாருங்க சர்ஃபேஸ்ல எல்லாருக்கும் மேலே அவர் தான் இருக்கிறாரு, பக்கத்துல எல்லாருக்குள்ளயும் அவர் தான் இருக்கிறாரு, அப்புறம் எல்லாருக்கும் பக்கத்துலயும் இருக்காரு, அப்புறம் எல்லாருக்கும் உள்ளே இருக்கிறாரு. அப்ப எல்லாருக்குள்ளயும் தேவன் வந்து வாசம் பண்றது ஒரு இடம் இருக்குது. அவர் அங்க வந்துட்டா அந்த இடம் ஆலயமா மாறிடும், வரலன்னா மாறாது. அப்ப எல்லாருக்குள்ளயும் தேவனுக்குன்னு ஒரு இடம் ரிசர்வ் பண்ணி ஆல்ரெடி வச்சுட்டாரு. அதுதான் சூப்பர் கான்சியஸ் மைண்ட் சிந்தனை, சூப்பர் கான்சியஸா இருக்கக்கூடிய சிந்தனை புரியுதுங்களா. அங்க தான் தேவன் நம்மளை ஆக்டிவேட் பண்ண போறார், அங்கதான் உள்ள புது சிருஷ்டி வளர போகுது, அங்கதான் என்ன இருக்க போகுது, புது சிருஷ்டி உருவாக போகுது. அங்க புது சிருஷ்டி கிறிஸ்து மாதிரி டெவலப் ஆகிறதுக்கு தேவன் வச்சிருக்கிற இடம் தான் அது.
இந்த இடத்தை ஆக்டிவேட் உலகத்திற்கு எல்லாராலையும் பண்ண முடியாது. இதை தேவன் சிலருக்கு திறந்து விடுறார். அவர் யாருக்கு திறந்து விடுவார்ன்றது இப்ப கேள்வி. யாருக்கு? அவர் யாருன்னு அறிஞ்சவங்களுக்கு தான் அவர் திறந்து விடுவார். அவர் யாருன்னு தெரியணும். இந்த ஸ்டேட் ஆஃப் மைண்டுக்குள்ள வந்தவங்க ராஜ்யத்துக்கு போய் ராஜ்யத்தின் வாழ்க்கை வாழ மாட்டாங்க, இங்க இருந்துகிட்டே ராஜ்யத்தினுடைய வாழ்க்கை வாழ்வாங்க. இவங்கதான் ஞானி தேவனுடைய பார்வையில. இவங்கதான் யாரு? தேவனுடைய பார்வையில ஞானி. இவங்க எப்படி இந்த பூமியில வாழ்வாங்க தெரியுமா? பவுல் சொல்றாரு இல்லையா, இன்னைக்கு செத்தா நாளைக்கு எனக்கு என்ன உண்டு? யாரும் ஏதோ சொன்னா வந்தாங்க, அதெல்லாம் சொல்லக்கூடாது, தப்பு. இன்னைக்கு மறைச்சா நாளைக்கு என்ன உண்டு? நிச்சய தீவன். நல்ல போராட்டத்தை போராடினேன், போராட்டத்தை ஓட்டி முடிச்சேன். அவர் சொல்ற, நான் எல்லா சூழ்நிலையும் மன ரம்யமா இருக்க பழகிட்டேன். இது உள்ள இருந்து வாழ்றவங்க எல்லா சூழ்நிலை எப்படி இருப்பாங்க? மன ரம்யமா இருப்பாங்க. அதான் சொன்னேன், நீங்க வந்து மாட்டு கொட்டாயில படுத்தாலும் அவங்களுக்கு தூக்கம் வரும், கோபுரத்துல படுத்தாலும் தூக்கம் வரும், லாரி டயரு கடையில் படுத்தாலும் நிம்மதியா தூக்கம் வரும். இவங்களுக்கு மட்டும்தான். ஏன்னா அவங்க தான் எல்லா சூழ்நிலையும் மன ரம்யமா இருக்க பழகி கொள்வாங்க. அந்த வாய்ப்பு அவங்களுக்கு தான் கொடுக்குற. ஏன்னா அவங்க ராஜ்யத்துக்கு போகாமலே இங்க இருந்துகிட்டு ராஜ்யத்துல ஒருத்தன் இருந்தா அவங்க இருதயம் எப்படி பூரணப்பட்டிருக்குமோ அந்த பூரண நிலைமையில இருப்பாங்க. அவங்க தான் புது சிருஷ்டி. அப்படி வாழ்ற வாழ்க்கைக்கு தான் நம்மளை அழைச்சிருக்கிறாரு. புரியுதுங்களா? அந்த மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைலுக்குள்ள கொண்டு போறதுக்கு தான் என்ன பண்ணா, நம்மை நாமே நிதானித்தால் நாம் என்ன பண்ண மாட்டோம், நாயை தீர்க்கப்பட மாட்டோம். அதனாலதான் யோயேல் ஒரு வசனம் சொன்னார், எல்லாரையும் பார்த்து என்ன சொன்னார்னா, உங்கள் வஸ்திரத்தை கிழித்து அல்ல உங்கள் இருதயத்தை கிழித்து என்னிடத்தில் திரும்புங்கள். அப்படின்னா என்ன பண்ணும், கான்சியஸ் சப்கான்சியஸ் கிழிச்சுட்டு உள்ள போயிருங்கன்றார். உங்களுக்குள்ள டீப்பா இறங்கி பாருங்கன்றார். படிக்கலாம் யோயேல் 2:13. வசனம் புரிஞ்சுக்கிறோம். புது சிருஷ்டி உருவாகிறது தேவன் கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தலம் அது. அதெல்லாம் இருதயத்துல ஒரு இடம் தூய்மையா இருக்கிறதும் ஒரு இடம் மகாக்கிற்கும் கேடுள்ளதமா இருக்கிறதும் இதுதான் காரணம். அப்போ நம்மை நாமே நிதானித்து உள்நோக்கி போனோம்னா நாம பழைய மனுஷன் யாருன்றத தெளிவா புரிஞ்சுக்கலாம். புரிஞ்சுக்கிட்டா இந்த பழைய மனுஷனுடைய யாருன்னு புரிஞ்சுக்கிட்டோம்னா இந்த சரீரத்தை புதிய மனுஷனுக்கு ஏதுவா திருப்புறது நமக்கு என்னவா இருக்கும், ஈஸியா இருக்கும், சுலபமா இருக்கும். புதிய மனிதனுடைய வாழ்க்கைய சூப்பர் கான்சியஸ் மைண்ட்ல இருந்து நாம தோக்கும் போது நாம பை அது ஒரு லைஃப் ஸ்டைல் தோங்கும் போது நம்ம பேச்சு அது வாழ்க்கை எப்படி வாழ்வாங்க அவங்க வாழ்க்கை எல்லாத்துக்கும் எல்லாமா இருப்பாங்க. கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யாருன்னு அவங்களால மட்டும்தான் சொல்ல முடியும். வியாதி வந்தாலும் நிர்வாணம் வந்தாலும் நாசமோசம் வந்தாலும் துன்பம் வந்தாலும் துயரம் வந்தாலும் துக்கம் வந்தாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு அவங்களதான் பிரிக்க முடியாது. சப்கான்சியஸை நம்பி வாழ்றவங்களால பிரிஞ்சிட்டு போயிடுவாங்க. ஆனா இதுக்குள்ள இறங்கிட்டவங்க அவங்கதான் ரியல் ஞானி. யாருடைய பார்வையில? தேவனுடைய பார்வையில. அப்படிதான் அவங்க சீசர்கள் வாழ்ந்தாங்க. அதனாலதான் அவங்க மரணத்துக்கு பயப்படல. சரீரம் தான் சாக போகுது, சிந்தனை சாக போறது இல்லைன்றதுல தெளிவா இருந்தாங்க. சோ மரணத்துக்கு அவங்க பயப்படல. அவங்க எந்த ஒரு சொபிஸ்டிகேட்டட் லைஃபுக்கு அவங்க வந்து தங்களை ஆட்படுத்திக்கல. எல்லாத்தையும் இயல்பா உண்மையா எல்லாத்தையும் சர்வசாதாரமா கடந்து போனாங்க. எல்லா கட்டத்திலும் எல்லா சூழ்நிலையும் ஒரே ஸ்டாண்டர்ட் லைஃப் மெயின்டைன் பண்ணாங்க. அவங்க எல்லாத்துக்கும் எல்லா சூழ்நிலையும் தங்களை பூரண மன நிறைவோடு வாழ்ந்துகிட்டாங்க. அவங்களுக்கு தான் சொல்றாரு, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதி தெரியும் எல்லாம் அவங்களுக்கு கொடுக்கப்படும். ஆகாயத்து பறவைகளை கவனித்து பாருங்கள், அவர்கள் நூற்கதம் இல்லை எந்த வேலையும் செய்யறதுல, அவைகளுக்கு தேவன் பிழைப்புற்றார். உங்களுக்கு சர்வசாதாரமா பிழைப்புட்டு போயிடுவார். கவலைப்படுவதனால் எவன் தன் முழத்தின வளர்ச்சியில ஒரு முழத்தை கூட்ட முடியும், குறைக்க முடியும்? அதுக்கு வாய்ப்பே இல்லை. கூட்டம் போறது குறைக்க போறது கவலைப்படாது. எல்லாமே யாருக்கு தான் புரிய முதல்ல இந்த பாயிண்ட்னா, அந்த மாதிரி தேவனுடைய பாயிண்ட் புதிய சிருஷ்டியா வாழணும்னு விரும்பி சூப்பர் கான்சியஸ்குள்ள டிராவல் பண்றவங்களுக்கு தான் தன்னைத்தானே நிதானிக்கிற ஆற்றலும் அடுத்து தேவனுடைய பிளானும் எப்படி இந்த பூமியில மனரம்யமா தங்களுடைய ஓட்டத்தை முடிக்கணும்னு அவங்களுக்கு தான் புரியும். பாத்தீங்க 13:5. நாங்களோ பரீட்சைக்கு இல்லாதவர்களாய்
என்பதை அறிவீர்கள் என்று நம்புகிறேன். அப்ப இல்ல உங்களை நீங்களே சோதிங்க, உங்களை நீங்களே என்ன பண்ணுங்க, எல்லாம் பரிசுத்து பார்த்துக்கொள்ளுங்கன்னு சொல்றாரு. அப்ப எப்படிதான் பண்ண முடியும்? நம்ம கிரியைய இந்த லேயர்ல போய் பார்க்கும்போது தெரிஞ்சுக்கலாம் இது எங்க இருந்து வெளியில வருது அப்படின்னு சொல்லி, இல்லைங்களா? அடுத்து கலாத்தியர் 6:4. அவனவன் தன் தன் சுய கிரியை சோதித்து பார்க்க கடவன், அப்பொழுது மற்றவனை பார்க்கும் போது அல்ல தன்னையே பார்க்கும் போது மேன்மை பாராட்ட அவனுக்கு இடம் உண்டாகும். பாத்தீங்களா? சோ அவனவன் தன் தன் சுய கிரியை சோதிக்க கடவன் அப்படின்றாரு. சரி, ஓகே. சோ நிறைய வசனங்கள் இருக்கு. இந்த இதனுடைய பாகத்தை அடுத்து நாம என்ன பண்ணலாம், கண்டினியூ பண்ண போறோம். ஏன்னா இது இதோட முடிய போறது இல்ல. ஏற்கனவே இந்த சப்ஜெக்ட் நான் எடுத்ததுலயே பாதிதான் இப்பவும் எடுத்திருக்கிறேன். சோ கடைசியா ரோமர் 8:27 படிக்கலாம். ரோமர் 8:27. ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படியே பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடியால் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் ஆவியின் சிந்தை இன்னதென்று அறிவார். பாத்தீங்களா? இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் ஆவியின் சிந்தை என்னதென்று அவர் அறிவார். அது மாதிரி நம்முடைய இருதயத்தை தேவன் ஆராய்ந்து பார்ப்பார், பார்த்துட்டு இருக்கிறார். ஸோ அப்போ அவர் ஆராய்ந்து பார்க்கும்போது நம்முடைய இருதயத்தை தேவனுக்கு நாம் விட்டு கொடுக்கிறவங்களா இருந்தோம்னா நமக்குள்ள புது சிருஷ்டியை வந்து இந்த பூமியில நாம் ராஜ்யத்தில் வாழக்கூடிய மன நிறைவோடு வாழ்ந்து நாம் தேவனுடைய ஸ்தலத்துக்கு போக தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஸோ வர இருக்கிற நாட்களில் இதை தொடர்ந்து பார்க்கலாம். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் என்னென்ன கேட்டுக்கணும் பின்னாடி. ஓகேங்களா? ஆமாம்.